இவருக்கும் வணக்கம். கேஃபோ எடியூகேஷன் நடத்தி கொண்டிருக்கின்ற கல்விக்கான ஒன்று கூடுவோம் வாராந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே எல்லோரும் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே நான் சிந்துகா, கேஃபோ எடியூகேஷன் நிறுவனம் சார்பாக. கல்வி எல்லோருக்குமான அச்சாணி, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று நாம் கேட்டும் கற்றும் கண்டும் இருக்கின்றோம். அந்த வகையிலே பாடசாலை சமூகமானது எங்கள் எல்லோரது வாழ்க்கையிலுமே ஒரு முக்கிய பங்கினை வகிக்கின்றது. எனினும் எம்போன்ற தமிழ் சமூகங்களிலே கல்வி என்பது வெறும் புள்ளிகள் அடிப்படையிலான கல்வியாகவே பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில், அது பாடசாலை சமூகத்திலே புள்ளிகள் அடிப்படையில் சிறந்த மாணவர்களை உருவாக்குவோம் என்று மட்டுப்படுத்தப்பட்டு விட்டதோ என்ற அச்சம் எம் தலர் மத்தியிலே இருக்கின்றது. அந்த வகையிலே கல்வி என்பது ஒரு சிறந்த பிரஜையை உருவாக்குவதற்கான திறவுகோல். அதிலே மாணவர்கள் தங்களது திறமைகளை கொண்டு செல்வதற்காகவும் அப்பிரதேசத்திலே இருக்கின்ற சமூக பிரச்சினை தீர்ப்பதற்காகவும் தூர நோக்கங்களை நோக்கி பயணிப்பதற்காகவும் என்று பல அதிபர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே என்னதான் கல்வி புலமானது வேலை பழுக்கள் சார்ந்ததாகவும் கல்வி புலத்திலே வேலை செய்வது கடினம் என்று கூறுகின்ற சந்தர்ப்பத்திலும் ஒரு கட்டமைப்புக்குள் செயற்படுகின்ற கல்வி திணைக்களங்களுக்குள்ளே பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்று கூறினாலும், புள்ளிகள் மாத்திரமே எமது சமூகத்திலே முன்னேற்றங்களை கொண்டு செல்லும் என்று நாங்கள் நினைத்திருந்தாலும் இவ்வாறான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்காது. அந்த வகையிலே தமது சமூகங்களை முன்னேற்றுவதற்காக முன்மாதிரியாக சேவை நலன் நோக்கிய சவால்களை முன்னோக்கி கொண்டு செல்கின்ற அச்சாணிகளாக செயற்படுகின்ற அதிபர்கள் ஆசிரியர்கள் இருக்கின்ற பொழுது எம் சமூகத்திலே மாற்றத்தினை கொண்டு வரலாம் என்றதற்காக பல அதிபர்கள் ஆசிரியர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு சவால்களை முறுகியடித்து தமிழது பாடசாலைகளிலே மாற்றங்களை கொண்டு வந்து அசாத்தியமான சில விடயங்களை செயற்படுத்தி கொண்டிருக்கின்ற சில அதிபர்களை நாங்கள் இன்று சந்திக்கவிருக்கின்றோம். இக்கலந்துரையாடலானது 7 அதிபர்களை கொண்டு உருவாக்கப்பட்டதாக இருக்கின்றது. அந்த வகையிலே அதிபர்கள் தங்களது அனுபவங்கள் சார் விடயங்களையும் தாங்கள் தங்களது சமூகங்களில் ஏற்படுத்திய மாற்றங்கள் தொடர்பாகவும் 5 நிமிடங்கள் எங்களுடன் பகிர இருக்கிறார்கள். அதன் பின்னர் நாம் கேள்விகள் பதில்களுக்கான விடயங்களுக்கு செல்லலாம். அந்த வகையிலே முதலாவது அதிபராக திரு அரசரத்தினம் பங்கேற் செல்வன், கிளிநொச்சி வட்டக்கட்சி ஆரம்ப வித்தியாலயத்தின் அதிபர், 2016 காலப்பகுதியிலிருந்து அப்பாடசாலையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் தமது பாடசாலையில் தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவம் சம்பந்தமாக மிகவும் அக்கறையுடன் செயற்படுகின்ற ஒரு அதிபராக காணப்படுகிறார். இக்கோவிட் இடர்காலத்திலே தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவம் பலராலுமே அறியப்பட்ட விஷயமாக இருக்கின்றது. அந்த வகையிலே அவருக்கான முதலாவது கேள்விகள் இங்கு தொடுக்கப்படும். அதிபர் அமிர்தநாதனை எடுத்துக்காட்டாக கொண்டு தொழில்நுட்பத்தினை பாடசாலை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தி சிறந்த வகையிலே செயற்படுத்தி கொண்டிருக்கின்ற அதிபர் என்ற வகையிலே கிராமப்புற பாடசாலைகளில் தொழில்நுட்பத்தில் அவசியம் தொடர்பாகவும் மாணவர்கள் அதன் ஆர்வம் காட்டுகின்ற விடயங்கள் தொடர்பாகவும் அவற்றிலுள்ள சவால்கள் தொடர்பாகவும் எங்களுடன் பகிர முடியுமா? குறிப்பாக இந்த இடர் காலத்திலே இப்பாடசாலை செயற்பாடுகள் தடைப்பட்ட காலத்தில் தொழில்நுட்ப பாவனையானது மாணவர்களிடையே கல்வி செயற்பாடுகளை கொண்டு செல்வதற்கு எவ்வாறு உதவியது? எல்லோருக்கும் இனிமையான இன்னேற வணக்கம். குறிப்பாக கேஃபோ எஜுகேஷன் நிறுவனத்தினுடைய தலைவர் மற்றும் இந்த அமைப்போடு சேர்ந்து செயற்படுகின்ற அனைவருக்கும், குறிப்பாக இந்த கலந்துரையாடலே கலந்திருக்கின்ற அன்புக்குரிய கல்வியலாளர்கள் ஆர்வலர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்ததற்காக குறிப்பாக கேஃபோ எஜுகேஷன் நிறுவனத்தினருக்கு அதிபர் என்ற வகையிலும் இங்கே கூடியிருக்கின்ற இந்த கலந்துரையாடலிலே பங்கெடுத்திருக்கின்ற அதிபர்கள் சார்பாகவும் நாங்கள் எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய பாடசாலை தொடர்பாக இங்கே தலைவர் கூறியது போல இந்த பாடசாலை வந்து இங்கே இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அதிபர் அமிர்தநாதன் அவர்களுடைய தொழில்நுட்ப நடவடிக்கைகளை பின்பற்றி அவருடைய வழியை ஒட்டி நாங்கள்
இந்த தொழில்நுட்பம் சார் நடவடிக்கைகளிலே ஒரு விருத்தியை கண்டிருக்கின்றோம். உண்மையிலே இந்த செயற்பாடுகளுக்கு எனக்கு கால்கோளாக அமைந்தது இந்த கிராமப்புற பாடசாலைகளிலே நாங்கள் இவ்வாறான ஒரு தொழில்நுட்ப அறிவினை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் இதற்கான பிரதானமான காரணமாக இருந்தது. அந்த வகையில் 2016 இந்த பாடசாலைகளை நான் பொறுப்பேற்ற ஒரு மாதத்திலேயே கணினி கல்வியை பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நான் கொண்டிருந்தேன். அப்போது எங்களுக்கு ஆசிரியர் இல்லை, இப்பொழுதும் எங்களுக்கு ஆசிரியர் இல்லை, அரசாங்கத்தால் இன்னும் எங்களுக்கு ஆசிரியர் நியமிக்கப்படவில்லை. பெற்றோர்களுடைய பங்களிப்போடும் நிறுவனங்களுடைய உதவியோடும் நாங்கள் ஒரு ஆசிரியர் நியமித்து இந்த தொழில்நுட்பம் சார் கணினி கல்வியை பிள்ளைகளுக்கு கற்பித்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே ரூசோ சொன்னது போல மரங்களுக்கு கீழே நாங்கள் புத்தகங்களுக்கு பதிலாக மடியிலே கணினிகளை வைத்து பிள்ளைகள் படிக்கின்ற ஒரு நிலைமையை 2016 உருவாக்கி இருந்தோம். எனவே மெல்ல மெல்லமாக நாங்கள் இந்த தொழில்நுட்பம் சார் கல்வியை பாடசாலைகளை புகுத்திய பொழுது சிறிய மாணவர்கள் மிகவும் ஆர்வமாக அந்த நடவடிக்கைகளிலே ஈடுபட்டார்கள். அதன் பின்னர் குறிப்பாக உடையார்கட்டு ஆரம்ப வித்தியாலயத்திலே அமரநாதன் சார் அவர்கள் இருந்த பொழுது சார் தன்னுடைய பாடசாலையிலே ஸ்மார்ட் பலகைகளை பயன்படுத்துகிறார் என்ற தகவலை அறிந்து அந்த பாடசாலைக்கு நாங்கள் நேரடியாக தரிசித்து அதிலே ஒரு இவ்வாறான ஒரு செயற்பாட்டை பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நாங்கள் பெற்றதன் அடிப்படையிலே எங்களுடைய பாடசாலையில் அந்த செயற்பாட்டை நடைமுறைப்படுத்தினோம். உண்மையிலேயே கிராமப்புறங்களிலே இதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்பியதற்கான பிரதான காரணம் என்னன்னு சொன்னால், நகர்ப்புறங்களிலே இதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. கிராமப்புற பாடசாலைகளிலும் சரி, கிராமப்புற வீடுகளிலும் சரி, இவ்வாறு தொழில்நுட்பம் சார் செயற்பாடுகளுக்கான வாய்ப்புகள் மிக அரிதாக இருக்கின்றன. எனவே அந்த இடைவெளியை பாடசாலை நிரப்ப வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நாங்கள் கொண்டிருந்தோம். அந்த அடிப்படையில் தான் இந்த எண்ணத்தை பெற்றோர்களுக்கும் சமூக அமைப்புகளுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் பழைய மாணவர்களுக்கும் இந்த எண்ணத்தை விதைத்த பொழுது அந்த விதை உண்மையாக பயன் தருகின்ற ஒரு விதையாக எங்களுக்கு பட்டது. அந்த அடிப்படையிலே ஒரு மிக சொற்ப காலத்தில் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான முழுமையான தொழில்நுட்ப சாதனங்களை, அதாவது குறிப்பாக திறன் பலகைகள், கணினிகள், இ லைப்ரரி போன்ற செயற்பாடுகளை நாங்கள் உருவாக்கி கொண்டோம். அப்ப நகர்ப்புறங்களிலே பிள்ளைகளுக்கு கிடைக்கின்ற அந்த வாய்ப்புகள் கிராமப்புற பிள்ளைகளுக்கு கிடைப்பதில்லை, அதை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரே ஒரு எண்ணம் தான் இந்த செயற்பாட்டை நடைமுறைப்படுத்தியது. பின்னர் இந்த செயற்பாட்டை நாங்கள் அபிவிருத்தி செய்கின்ற பொழுது மாணவர்கள் மத்தியிலே அது மிகவும் விரும்பத்தக்க ஒரு விடயமாக மாறிச்சது. பெற்றோர்களும் அதை மிகவும் உவந்தேற்றார்கள். தங்களுடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக எதை தாங்கள் வழங்க வேண்டுமோ அதையெல்லாம் வழங்குவதற்கு எங்களுடைய கிராமத்து பெற்றோர்கள் முன்வந்தார்கள். எங்களுடைய பாடசாலையில் இவ்வாறான ஒரு செயற்பாட்டை செய்ததன் அடிப்படையிலே எங்களுடைய நகரத்திலே இருக்கக்கூடிய எங்களுடைய கிராமத்திலே இருக்கக்கூடிய ஏனைய பாடசாலைகளும் இவ்வாறான ஒரு செயற்பாட்டுக்கூடாக வளர தொடங்கினார்கள். அதனால் எங்களுடைய கிராமம் இப்பொழுது ஒரு தொழில்நுட்ப கிராமம் என்ற அடிப்படையிலே வளர்ந்திருப்பதை நாங்கள் பெருமை அடைகிறோம். அந்த அளவுக்கு இந்த எண்ணம் திருவாளர் அமரநாதன் அவர்களுக்கூடாக எனக்கு பாய்ச்சப்பட்டு அதன் பின்னர் எங்களுடைய கிராமத்துக்கு அது விதைக்கப்பட்டு இப்பொழுது எங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பாடசாலைகளிலே இந்த திறன் வகுப்பறைகள் பெரிய அளவுக்கு தொலைப்படுகிறது. அப்ப இந்த அடிப்படையில எங்களுடைய ஆசிரியர்களுக்கு இந்த தொழில்நுட்ப அறிவு மிக குறைவாக இருந்த பொழுது நாங்கள் அதை பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சியை எங்களுடைய மட்டங்களிலே ஏற்படுத்தினோம். ஏனென்றால் இதற்கான திறனாளர்கள் அல்லது ஆற்றல் உள்ளவர்கள் வெளியிலே தேடி பிடிப்பது சிரமமானதாக இருந்தது. அந்த அடிப்படையிலே இதனை ஆரம்பித்த அமரநாதன் சாருடைய பாடசாலைக்கு இரு தடவைகள் நாங்கள் ஆசிரியர்கள் அழைத்து சென்று அதற்கான பயிற்சிகளை பெற்றுக்கொண்டோம். பின்னர் அவர் அந்த பாடசாலையிலிருந்து ஒரு தடவை ஆசிரியர்களை இங்கு அழைத்து எங்களுடைய ஆசிரியர்களுக்கான பயிற்சியை பெற்ற பொழுது எங்களுடைய ஆசிரியர்கள் மெல்ல மெல்லமாக தாங்களே இந்த விடயங்களை தேடி பெறுபவர்களாக மாறினார்கள். மாறிய பொழுது எங்களுடைய ஆட்களே பிறகு ஒரு ரிசோர்ஸாக மாறிவிட்டார்கள். இந்த செயற்பாடு இன்றைக்கு இந்த COVID-19 காலத்திலே எங்களுக்கு பெரிதும் உதவுகின்றது. இந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்த பொழுது பாடசாலையில் வீட்டு பாடங்களை நாங்கள் வைபர் குரூப்புகளுக்கு கூட வீட்டு பாடங்களை நாங்கள் கொடுத்தோம்.
பிள்ளைகள் வீட்டு பாடங்களை வைபவ் குரூப்பு கூடாக நாங்கள் கொடுத்த பொழுது அதிலேயே அவர்கள் தங்களுடைய விடைகளை எங்களுக்கு அனுப்பினார்கள். அந்த செயற்பாடு இந்த கொரோனா காலத்திலே பாடசாலைகள் மூடப்பட்ட பொழுது பெரிதும் உதவியாக எங்களுக்கு அமைந்தது. பிள்ளைகள் வினாத்தாள்களை ஆசிரியர்கள் போடுகின்ற பொழுது பிள்ளைகள் அதற்கான விடைகளை எழுதி அனுப்புகிறார்கள். ஆசிரியர்கள் உடனடியாகவே அவற்றை திருத்துகிறார்கள். திருத்தி போட்டு பிள்ளைகளுக்கு உடனடியாகவே ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து அனுப்புகிறார்கள். எனவே வகுப்பறையில் நடைபெறுவது போன்ற ஒரு செயற்பாடு இங்கே வைப குரூப் ஊடாக நடைபெறுகிறது. அதன் பின்னர் இந்த ஜூம் செயலி ஊடாக நாங்கள் வகுப்புகளை ஆரம்பித்து இப்பொழுது எல்லா பாடசாலைகளிலும் நடைபெறுவது போல சிறப்பான முறையிலே 1 முதல் 5 வரையான வகுப்பு மாணவர்களுக்கு இந்த செயற்பாடுகளை நாங்கள் செய்கின்றோம். என்னை பொறுத்தவரையில் நான் நினைக்கிறேன் நகர்ப்புறங்களிலே இருக்கின்ற பாடசாலைகளுக்கு ஈடாக அல்லது அதை விஞ்சியதாக எங்களுடைய கிராம பாடசாலையிலே இந்த செயற்பாடு நடைபெறுவதை இட்டு நாங்கள் பெருமை கொள்கின்றோம். இதிலே நாங்கள் பெருமை கொள்வதை விடவும் இவ்வாறு இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற பலர் எங்களுக்கு தந்த ஒத்துழைப்பும் நம்பிக்கையும் தான் இந்த செயற்பாட்டை நாங்கள் வெற்றிகரமாக கொண்டு நடத்துவதற்கு எங்களுக்கு உதவியாக இருக்கிறது. இந்த செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்கின்ற பொழுது எங்களுக்கு சில இடைஞ்சல்கள் அல்லது சில தடங்கல்களும் இருக்கின்றன. குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கக்கூடிய இந்த செயலி மூலமாக அதாவது சூம் செயலி மூலமாக நாங்கள் வகுப்புகளை நடத்துகின்ற பொழுது எல்லா மாணவர்களிடமும் தற்பொழுது ஒரு ஐபோனையோ அல்லாட்டி ஒரு ஸ்மார்ட் போனையோ வைத்திருக்கக்கூடிய நிலை எல்லா வீடுகளிலையும் இல்லை. அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அல்லது ஒரு டேப்போ அல்லது லேப்டாப்போ அல்லது கணினிகளோ வீடுகளிலே இல்லாத ஒரு நிலை இருக்கின்றது. 100 விதமான மாணவர்களும் இந்த செயற்பாடுகளில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆயினும் அந்த பொதுவான பரீட்சையை நோக்கிய வகுப்புகளுக்கான சில ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொடுத்திருக்கிறோம். குறிப்பாக தரம் 5 மாணவர்கள் எங்களுடைய பாடசாலையிலே 42 மாணவர்கள் இருக்கிறார்கள். இந்த 42 மாணவர்களுக்கும் இந்த சூம் மூலமான செயற்பாடுகளுக்கான வழிவகைகளை நாங்கள் கண்டு கொடுத்திருக்கிறோம். அதிலே எங்களுடைய பிள்ளைகள்ல 3 பேருக்கு அவர்களுக்கான தொலைபேசி அதாவது போன் இல்லாத பொழுது வேறொரு நண்பரை ஊடாக நாங்கள் அந்த போனை பிள்ளைகளுக்கு வாங்கி அதில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம். கிரேட் 1, 2, 3 போன்ற ஆரம்ப வகுப்புகள் அவ்வாறான ஒரு ஏற்பாட்டை நாங்கள் செய்யவில்லை. அப்போ இவ்வாறு எல்லா பிள்ளைகளிடம் இவ்வாறான தொழில்நுட்ப சாதனங்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது அவைக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதை விடவும் கவரேஜ் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய தொலைபேசி இணைப்புகளான டயலக் மற்றது மொபிட்டல் அதை விடவும் லேண்ட் ஃபோன் போன்ற செயற்பாடுகள் எல்லா இடங்களுக்கும் கிடைக்கிறதுன்றது இல்லை. அது ஒரு பிரச்சனையாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது. சில வீடுகளிலே 3 பிள்ளைகள் படிக்கின்ற பொழுது 3 பிள்ளைக்குமான போன் வசதியை செய்து கொடுக்கிறது பெற்றோருக்கு மிகவும் சிரமமானதாக இருக்கிறது. இவ்வாறான பல்வேறு இடைஞ்சல்கள் இந்த சூம் செயலி மூலமான வகுப்பறைகளுக்கு தடையாக இருக்கின்றன. ஆயினும் இவ்வாறான ஒரு நிலையை நாங்கள் ஆரம்பத்தில் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் நாங்கள் மிகவும் சிரமப்பட்டிருப்போம். எனவே நாங்கள் 2016 காலப்பகுதியிலிருந்து இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்ததன் காரணமாக ஓரளவுக்கு மிக திருப்தியாக நாங்கள் இந்த கொரோனா காலத்திலே இந்த தொலைபேசி அல்லது தொழில்நுட்பத்துக்கூடான செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதை இட்டு நாங்கள் நிறைவடைகிறோம். உண்மையிலே இதற்கான எண்ணம் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு வெறுமனே கரும்பலைய கூடாக மட்டும் கல்வியை கொண்டு போகக்கூடாது, தொழில்நுட்பத்துக்கூடாக கல்வியை கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் இதுக்கான பிரதானமான காரணம். ஆசிரியர்கள் இதிலே ஆரம்பத்திலே இங்கே பலர் இருக்கிறீர்கள் உங்களுக்கும் தெரியும், இதை ஆரம்பத்திலே ஏற்றுக்கொள்ளையில்லை. எங்களுக்கு இது சவாலாகத்தான் இருந்தது. கல்வியலாளர்கள் கூட எங்களுக்கு இதை சவாலாக சொன்னார்கள். வட்டக்கஜி ஒரு சிறிய கிராமம், அங்கே ஒரு பெட்ரோல் செட் இல்லை, ஒரு ஏடிஎம் இல்லை, ஆனால் நீங்கள் எப்படி ஒரு ஸ்மார்ட் பாடசாலையை உருவாக்க போகிறீர்கள் என்று எங்களோடு மிகவும் பாதிட்டார்கள். அல்லது எங்களுக்கு அந்த சேலஞ்ச அந்த விடயம் இருந்தது. ஆனால் நாங்கள் அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு உண்மையிலேயே நாங்கள் இன்றைக்கு திருப்தியாக வெற்றி கண்டிருக்கிறோம் என்றதை சொல்றதுல நான் உண்மையாக மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு எங்களுக்கு நிறைய வழிகாட்டிகள் இருந்தார்கள். இங்கே பலர் இருக்கிறார்கள், தேவராஜன் சார் இருக்கிறார், நித்யானந்த டாக்டர் இருக்கிறார். அதே போல எனக்கு இதுகளில் ஏற்படுகின்ற தடைகளை நீக்கி ஆலோசனைகள் சொல்வதற்காக
எங்களுடைய அமிர்தானந்த் சார் இருந்தார், இப்படி பலர் அதே போல பல்வேறு ஆதரவுகளை தர்றதுக்காக எங்களுக்கு செயின்ட் ஜோன்ஸ் 87 இனிஷியேட்டிவ் போன்ற அமைப்புகள் இருந்தன. அவர்களுடைய உதவிகள்லாம் இந்த இன்றைய காலத்தில், இந்த கொரோனா நெருக்கடி காலத்தில் வீடுகளில் இருந்தே மாணவர்கள் கற்பதற்கான ஒரு வழிவகையை நாங்கள் கண்டிருக்கிறோம் என்று சொல்றதுல நான் நிறைவடைகிறேன். விடயங்களை கேட்டதற்கு நன்றி. பிற ஒரு தடவை நாங்கள் உங்களுடைய வினாக்களுக்கு நாங்கள் சந்திக்கலாம். நன்றி. ஒரு தொழில்நுட்பம் என்பது மாணவர்கள் மத்தியில் இவ்வாறான மாற்றங்களை கொண்டு வரும். சாதாரணமாக மனமுண்டானால் இடம் உண்டு என்று நாங்கள் பல தடவை கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த வகையிலே கிராமப்புறமானாலும் மாற்றங்கள் சாத்தியமானதே, பெற்றோர்களின் பங்களிப்பு இல்லை என்று சாக்கு சொல்ற ஒரு நிலைமை இருக்கிற எமது பாடசாலை சமூகங்களிலே ஆசிரியர்கள் மாணவர்களிடையே ஒரு நல்ல உறவுகளை மேம்படுத்தி பாடசாலையின் மாற்றங்களை கொண்டு வரலாம் என்பதற்கான உதாரணமாக இந்த பாடசாலைகள் திகழ்கின்றன. அந்த வகையிலே அடுத்த அதிபரை சந்திக்கின்ற நேரம், ஒவ்வொரு அதிபர்களும் இயன்றளவு 5 நிமிடத்துக்கு தங்களது விடைகளை சொல்லவும், நாங்கள் பின்னர் கேள்வி பதில் செஷனில் இந்த விடயங்கள் தொடர்பாக மேலும் கதைப்போம். அடுத்த அதிபர் கேதீஸ்வரன் அவர்கள். ஒரு பின்தங்கிய பாடசாலை சமூகங்கள் இருக்கின்ற விடயங்களிலே சமூகத்தில் சமூக பொறுப்பு, சமூக பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கான மாணவர்களிடையான உத்வேகம் என்பன முக்கியம் என்ற வகையிலே பாடசாலையை முன்னோக்கி கொண்டு செல்கின்ற ஒரு அதிபரில் ஒருவர் ஆவார். அந்த வகையிலே வாழ்க்கை பாடங்களானது மாணவர்களின் கல்வி பருவங்களிலேயே அவர்களிடையே கொண்டு செல்லப்பட வேண்டிய விடயம் என்றதுடன், கல்வி செயற்பாடுகளுடன் இதர செயற்பாடுகளையும் முன்னெடுத்து வருகின்ற ஆசிரியர் என்ற வகையிலே பாடசாலை சமூகத்தில் அவரது பிரதேசங்களில் உள்ள பிரச்சனைகள், அந்த மாணவர்களிடையே சமூக பிரச்சனைகள் தொடர்பான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி சமூகத்திற்கான பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஒரு ஆசிரியர் என்ற வகையிலே இவ்வாறு கடைபிடிப்பதன் அவசியம் என்ன, அது பாடசாலை சார் சமூகத்தில் இவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்தியது என்று குறிப்பிட முடியுமா? வணக்கம். நாங்கள் முதல் நான் ஒரு 2 மணித்தாலம் இந்த உரையாடல பங்கு வெட்டி எங்களுடைய பாடசாலை சம்பந்த சகல விடயங்களையும் தெரியப்படுத்தி இருக்கிறேன். ஆக அந்த வகையில நான் இப்போது 2வது தடவையாக இதில் எமது பாடசாலையை பற்றியான அல்லது எங்கள் சமூகத்தை பற்றி சில விடயங்களை கூறுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு முதல் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த கேபோல் ஃபார் இரிகேஷன் அந்த இணைப்பாளர்கள் அந்த நிறுவனர்கள் இருக்கும் அந்த வகையில நாங்கள் எமது விடயத்துக்கு எடுத்துக்கொள்ளும் போது முதலாக எங்கள் பாடசாலையில இந்த கற்பித்தல் கற்றல் செயற்பாட்டை செய்வதற்கு முதல் சமூகத்துல உள்ள பிரச்சனைகளை இனங்காண வேண்டிய தேவை ஒன்று இருக்கு. ஏனென்று சொன்னால் ஒரு கட்டிடம் அல்லது ஏதோ ஒன்று நிரண்டு நிலைத்திருப்பதற்கு அத்திவாரம் முக்கியமாக இருக்க வேண்டிய தேவை. ஆகவே அந்த ரீதியில எங்கள் பாடசாலையை பொறுத்தவரையில அந்த அடுத்த கட்டங்கள், அதாவது தொழில்நுட்பத்தை விருத்தி செய்தல், ஸ்மார்ட் ரூம் இதுல படிப்பித்தல், சூம் மூலம் படிப்பித்தல் என்பது கொஞ்சம் சவாலாக இருக்கு. அதுக்கான காரணங்களை கூறுகின்றேன். முதலாவது பாடசாலையில் உள்ள தற்போது இந்த சமூகத்தை ஒன்றிணைக்கிற உள்ள பிரச்சனையை பற்றி சில விடயங்களை கூற இருக்கிறேன். அந்த விடயத்துல முதலாவது கற்றல் செயற்பாட்டை நாங்கள் மேம்படுத்துவதற்கு முதல் மாணவர்கள் சூழலை அறிய வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இப்ப உதாரணமாக எமது சூழலை பொறுத்தவரையில அந்த இப்ப கூடுதலாக ஆரம்பத்துல நாங்கள் பெற்றாட்ட விழிப்புணர்வு இல்லாட்டி நாங்கள் பிள்ளைகளை அழைத்து 100% எங்களுடைய பாடசாலையில கற்பித்தல் செயற்பாட்டை மிகத்தரமாக செய்யும். அது செயற்பாட்டு முறையாக இருக்கலாம், கற்றல் முறையாக இருக்கலாம், நல்லாக செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்போது இந்த கொரோனா செயற்பாடுகள் அப்படியான பாடசாலை மூன்று பிரச்சனை வரும்போது அதன் தாக்கம் கூடின தாக்கம் என்பது பாடசாலை போன்ற பாடசாலை தான் செலுத்தக்கூடிய அந்த இரண்ட காரணம் என்று கேட்டால், முதலாவது பிரச்சனை அந்த நவீன சாதனங்களை பயன்படுத்துறதுக்கு எங்களை பிள்ளைகளிட்ட ஒரு குடும்பத்துல 4 பிள்ளை அல்லது 3 பிள்ளை இருக்கண்டா ஒரு போன் தான் இருக்கு. அந்த போனை அந்த குடும்பத்துல 3 பிள்ளைகளும் நாங்கள் ஃபைபர்ல பேப்பரை போட போட செய்து அவர்கள் செய்கிறேன்டா அது பெரிய சிக்கலா இருக்கும். ஏனென்றால் ஒரு பிள்ளைக்கு பாக்குறதா அடுத்த ஒரு பிள்ளை 11 இருக்கும், அடுத்த பிள்ளை 10 இருக்கும், அடுத்த 8 இருக்கும், அடுத்த 5 இருக்கும். அதுவே சில நேரம் 3 பிள்ளைன்னு சொன்னா உண்டு 7 6 4 இருக்கும். ஆகவே அதை நாங்கள் சுதரமாக செயற்படுத்த முடியாத இல்லாமல் ஒன்று இருந்தது என்று சொன்னால் இந்த பலப்பெற்றாக்குறோம் இருந்தது. ஆகவே அதை நாங்கள் பெரும்பாலும் நாங்கள் அதை நடைமுறைக்கும் போது ஓயில் வகுப்பு தான் நாங்கள் செய்து நாங்கள் ஏனைய வகுப்பு குறைச்சு செய்யும் போது நான் ஒரு போன்ல 5 பிள்ளைகள் இருந்து நாங்கள் கேள்வியில போடும்போது அந்தந்த குறிப்பிட்ட ஆசிரியர்கள் போடும்போது லோட் அவர்கள்
கேள்விப்படும் நாலு பேர் வந்து பார்த்து கேள்வியை போய் எழுதிட்டு சேர்ந்து வீட்டை கொண்டு எல்லாம் செய்து அதுதான் விடையே போடுவார். போடும்போது ஆசிரியர்கள் அடுத்ததை போடுவார். ஏன்னா நாங்கள் ஒரு நேரம் கேஃபியோ நேரம் நாங்கள் ஸ்கூல் போயில, அது அந்த நேரம் அதை செய்து கொண்டு அது அந்த நேரம் அடுத்த பிரச்சனை முதல் எங்களோட சார் காரியமாக பங்கேற்க கவரேஜ் பிரச்சனை எங்களோட பகுதியில் அப்ப அந்த கவரேஜ் பிரச்சனையும் சில பிரச்சனைகள் தாக்கம் செலுத்தும். அடுத்ததாக எங்களை இப்ப இப்ப சொல்றாரு ஒரு சென்டருக்கு பிள்ளையில கூடி வந்து வர முடியுமான்னு சொல்லுவாரு. சென்டர் வந்து ஏழு அல்லது 8 கிலோமீட்டர் இருக்கும்போது அந்த பிள்ளை வீட்டுல இருந்து கற்கிறத விட போக்குவரத்து அடுத்த பிரச்சனையா இருக்கு. அந்த பிரச்சனை அடுத்ததாக பெற்றார் சமூகத்துல உள்ள பிரச்சனையை பார்க்கும்போது கூடுதலாக அந்த எமது பகுதியில மிக சவாலா இருக்குன்னு ஆரம்பித்து சொன்னா அது இந்த இதுலயும் தாக்கத்தை கல்வியிலையும் சேர்த்து சொல்றோம். ஒன்று முதலாவது பிரச்சனை தாய் தந்தையில் இழந்த பிள்ளைகள் இருக்காரு. பாரசை பொறுத்தவரை 220 பிள்ளைகள் 40 பிள்ளைகள் தாயில தந்தை இழந்த இதுல இருப்பார்கள். அடுத்ததாக குடும்ப பிரிவுல உள்ள பிள்ளைகளும் இருப்பார்கள், பிரிஞ்சிருப்பார்கள். அடுத்ததாக பெற்றார்கள் மறுமணம் செய்து பிள்ளைகளை பார்க்காம அவருக்கான தேவையை பூர்த்தி செய்யாத குடும்பங்களும் இருக்கின்றது. அதை விட மத்திய கிழக்கு நாடுகளில் வேலைகளுக்கு சிறுவர்களை வயது போன வயதுபுரிடம் அப்படைத்து விட்டு தாங்கள் போய் நின்று இங்க பிள்ளைகளை கவனிப்பற்ற அவர்கள் திரிகிற பிள்ளைகளும் இருக்கு. அவ இது எல்லாத்தையும் நாங்கள் ஒன்றிணைச்சு கொண்டு வந்து 100% அந்த கட்டிட செயற்பாட்டை இந்த கடைசி உள்ள 4-5 மாதங்கள்ல செய்ய முடியாது. அடுத்ததாக சரி நாங்கள் உழவு சூழல் வந்து இந்த சூமன்ற பாடசாலையில அந்த போன் இல்லாத டெப்டப் இல்லாத பிள்ளைகளை எடுத்து நாங்கள் உள்ளுக்கு எங்களை பாடசாலை உள்வாங்கி அங்க வச்சு நாங்க செய்ய வழிக்கிட்டாலும் எமது பாடசாலையை பொறுத்தவரையில எந்த வளங்களும் இந்த கணினி சிற்பமான வளங்கள் இல்ல. காரணம் என்னன்னு சொன்னா எங்கள்கிட்ட ஒரு ஸ்மார்ட் போர்ட்ன்றது எங்கள் பாடசாலை அது இல்லையென்று குறிக்கிறேன் கற்பித்தல் செய்யாதல்ல எங்களோட அடிப்படை பிரச்சனை கூடலாம். மற்ற சும்மா போன் சும்மா கம்ப்யூட்டர் இருந்தாலும் டெஸ்க்டாப் ஒரு கம்ப்யூட்டரும் லேப்டாப் ரெண்டுமே இருக்கு. அதுல ஒன்று ரெண்டு செயல் இருந்திருக்கு. ஒரு இரண்டு கம்ப்யூட்டரும் இருக்கு. ஆகவே அதை வச்சு நாங்கள் பிள்ளைகளை திருப்திப்படுத்த முடியாத இருக்கு. ஆகவே இப்படி பல காரணங்கள் பாடசாலை பக்கத்துல சவால் இருந்தாலும் இதை விட முக்கியமான பிரச்சனை அங்க சமூகத்து மட்டத்துல இருக்கு. ஏன்னா இப்ப இதை பயன்படுத்தி இந்த 3 மாதம் 4 மாதம் நாங்கள் கவனிக்கிற நேரமே அந்த நாங்கள் ஏற்கனவே எங்களை கொண்டோல வகுப்புற வச்சிருக்கேக்கே 4-5 கணக்கு மாணவர்கள் பாடசாலை வர மாட்டார்கள், வேற வேலைக்கு போவார்கள். வருமகாரமாக அவர்களை பிடிச்சி கொண்டு வந்து நாங்கள் கற்பித்தல ஈடுபடுத்தினாங்க. உதாரணமாக ஒரு கிராமம் இனியிலண்ட கஷ்டமான ரீதியில அது தாயின்ற உழைப்புல தந்தையின் உழைப்புல மட்டும் அல்ல தாயின்ற சம்பளத்துல 4 பிள்ளைகள் படிக்க வேண்டிய அவருக்கு வறுமையில நேரம் எங்களோட சுரேசங்கள்ல மணல் எட்டு போவார்கள், வயல் வேலை போவார்கள், காட்டுக்கு மரம் வெட்ட உறவு வெட்ட போவார்கள். மீன் பிரச்சனை இருக்கு. ஆகவே அப்ப அதுகளையும் சவால நாங்கள் தடுத்து கொண்டு வந்த நேரம் இந்த கேபி அதாவது உடல் சட்டம் போட்ட நேரம் மற்ற எங்களை இந்த பாடசாலைகளை நீக்கி விடும்போது அவர்களுக்கு அதெல்லாம் ஒரு சாதகமா அமைந்திருந்தது. ஆகவே அவர்களை நாங்கள் உள்வாங்கிறது பெரிய கஷ்டமாக இருந்தது. ஆகவே இப்ப நாங்க கடைசியாக கொண்ட வழி எங்கள்கிட்ட உள்ள போட்டோ காப்பி மிஷின்ல போட்டோ காப்பி அடிச்சு முழு வகுப்பு ஆண்டு லட்டைகளாக ஒரு மோனிட்டரை கூப்பிட்டு அந்த கேபி நீங்க குறிப்பாக இப்ப இந்த இடர் காலங்கள்ல நீங்க சமூக பிரச்சனை சார்பாக நிறைய விஷயங்கள் கூட பாடசாலைகளை செய்திருக்கீங்க. அது இந்த பிரச்சனைகளை தீர்வு காண்றதுக்கு எப்படி உதவியது என்று கூற முடியுமா? இப்ப நிறைய சமூக பிரச்சனை உங்களோட பிரதேசங்கள் இருக்க சமூக பிரச்சனை தொடர்பாக மாணவர்களை கைட் பண்றதனூடாக சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. அப்படியான விஷயங்கள் தொழில்நுட்பம் ரீதியாக பங்கேற்றவன் சார் கதைச்சபடியா நீங்க இந்த விஷயத்த கதைங்க? எப்படி நாங்கள் அதை முன்னேற்றம் கொண்டாங்கன்றீங்க? ஓ, சமூக பிரச்சனைகள் சார்ந்த விழிப்புணர்வுகள் நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறீங்களா? அது அந்தபடி ஓ சரி அந்தபடி இடத்துல அப்ப நாங்க இப்படியான அந்த பிரச்சனை இப்ப சிந்தோ சொன்ன மாதிரி சமூக பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நாங்கள் ஆற்றிய பங்குன்னு சொன்னா கூடுதலாக இல்லா பெற்றாரையும் இனம் கண்டு வச்சு. உதாரணமா நாங்கள் எங்களோட 200 பிள்ளை படித்தா 200 பிள்ளையிட்ட பெற்றார் சகோதரங்கள் அவற்றை வரலாறு போது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இல்ல ஆசிரியர் எல்லாரும் தெரியும். நாங்கள் இடம் இப்ப ஓரளவுக்கு நாங்கள் ஒரு 75% அல்லது அந்த அளவுக்கு கொண்டு வந்து சொன்னா அவர்களுக்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி இருக்கோம். அதாவது ஒரு மாதம் அல்லது 2 வாரத்துக்கு ஒருக்கா பெற்றார் சந்திப்பு நாங்க செய்த முதல் இந்த கொரோனா இந்த பிரச்சனை இருக்கும் முதல் ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒருக்கா இல்லா வகுப்பு பெற்றாரையும் வகுப்பாசிரியர் ஊடாகவும் ஒவ்வொரு பாடாசிரியர் வகுப்பாசிரியர் ஊடாக அல்லது பாடாசிரியர் வச்சு ஒவ்வொரு மாணவரை நாங்கள் பெற்றாரோடையும் அவையோடையும் கலந்துரையும் அவர்களுடைய பிரச்சனை என்ன சகலதம் எடுப்போம். அந்த ரீதியில நாங்கள் அதை வகுப்பு மீட்பார் செய்யும் போது அவர் அந்த தவணை ரொம்ப ஒரு தவணையிட ஒரு தவணைக்கு 8 நாள் வந்தார் பாடசாலை. அதால 8 நாள் வரையில அதை விட 8 மார்க்ஸ் எடுத்திருக்காரு ஒரு பாடங்கள்லயும் என்னென்ன 8 மார்க்ஸ் எடுத்திருக்காரு. அது போன பரீட்சையை விட அடுத்த பரீட்சை கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா. நாங்கள் பெற்றாரையும் மாணவரையும் வச்சு அதுல சில இதுகளை செய்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோம். நாங்கள் நல்ல முன்னேற்றம் அடைந்து வர்ற நேரம் தான் இடையில எங்களுக்கு இந்த
கொரோனா பிரச்சனையும் இந்த கேபிஓ பிரச்சனை வந்த வரைமுகளுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு என்றுதான் உங்களுக்கு சொல்ல வாரம். மற்றது நாங்கள் இனியும் இப்ப ஓரளவு சாதமான சூழல் ஏற்படும் போது இப்ப நாங்கள் சூமூடாக அந்த பரிச்சய அந்த வகுப்பு வழங்கிய போது எங்கள்கிட்ட உள்ள வளத்தை வச்சு நாங்கள் ஓரளவுக்கு பிள்ளைகளை இப்ப கூடுதலாக 5ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ரெண்டும் பரிச்சய கொண்ட ரீதியில அவர்களுக்கான வகுப்புகளை நாங்கள் இப்ப பாடசாலையில கூப்பிட்டு செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது இருக்கிற வளத்தை பயன்படுத்தி நாங்கள் சூமூடாக அதாவது வீட்டுல வசதி இருக்கிறாக்களை வர வேண்டாம் என்று சொல்லி இப்ப உதாரணம் ஓயில் 25 பிள்ளைகள்னு சொன்னா அதுல நாங்கள் ஒரு 15 பிள்ளைகள்கிட்ட வசதி இல்லாட்டி அந்த 15 பிள்ளைகள் மட்டும் கூப்பிட்டு அவர்களுக்கான இதுகளை நாம் வகுப்புகளை செய்திருக்கோம். அதே மாதிரி தரம் 5 5லேயும் கூப்பிட்டு அதில் செய்திருக்கிறோம். செய்து எங்களுக்கு இப்ப ஓரளவுக்கு முன்னேற்றமாக இருந்தாலும் கற்றல் செயற்பாட்டுல இந்த பிரச்சனை நேரம் மற்ற பிள்ளைகளை மாதிரி எங்களை கொண்டு போறதுக்கு அந்த எங்களுக்கு நவீன சாதனங்கள் பிரச்சனை உண்டு இருக்கு இருக்கு. அப்ப அது இருந்தா தான் படிப்புக்கும் சொல்ல வரையில இந்த சூழல் ஏற்பட்ட காரணத்தால எங்களுக்கு அதை நிவர்த்தி செய்யற இடையிலொரு சின்ன ஒரு இடைவெளி உண்டு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. மற்றபடி நாங்கள் அதுல குறைஞ்சு போன சோர்ந்து போக இல்லை. இப்பவும் எங்கட இப்ப கொஞ்சம் படிப்பிக்கிறதுக்கான சூழல் ஏற்படும் போது நாங்கள் சகல தயார்படுத்தல இப்ப வகுப்பு ஆசிரியர்கள் இப்ப அடுத்த ஒழுங்கு பண்ணி இருக்கிறோம். பெரும்பாலும் நாங்கள் அடுத்த மாதம் அளவில் இந்த பாடசாலைகள் இனி இதெல்லாம் திறந்து விடும்போது நாங்கள் மிக சிறப்பாக நாங்கள் செய்யறதுக்கான தயார்படுத்தலை இப்ப செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் எங்கள் ஆசிரியர்கள் சகல வழிகளிலையும் ஒத்துழைப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு அந்த வெளி ஏனைய பாடசாலையில போல வெளி சமூகத்தின் பங்களிப்பு எங்களுக்கு கிடைக்காது என்று சொன்னால் வெளிநாட்டு துறப்புகள் அல்லது அப்படியான இதுகள் எல்லாம் உள்ளூரோடையே அவர்கள் தொழில் கூலி வேலைகளோடு சிக்கிறதால நாங்கள் அதை கூடுதலாக செய்ய இல்லை. ஆனா இப்ப எங்களுக்கு சில ஒன்று ரெண்டு நிறுவனங்கள் எங்களுக்கு சமைச்சை காட்டியிருக்கிறார். உதாரணமா எங்களோட வழிநடத்தல எங்களுக்கு ராஜம் மேடம் அவர்களுடைய ஒழுங்குபடத்துல எங்களுக்கு ஒரு தோட்டம் வீட்டு தோட்டத்துக்கான ஒழுங்கு பாடசாலை செய்து சுகாதார அதாவது சத்துள்ள சாப்பாட்டை மதிய உணவு வழங்குவதற்காக அதுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டியிருக்கிறோம். அதோட இணைப்பாளராக கிருஷ்ணமாஸ்டர் அவர்களும் எங்களோட சொல்வ கொண்டிருக்கிறார். இப்போது இந்த நான் சென்ற முறை சில குறைபாடுகளை கூறிய போது அதற்கான ஒழுங்கையும் எங்களுக்கு செய்கிறேன் சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நாங்கள் இணைய நிறுவனங்களுடைய சார்பற்ற நிறுவனங்கள் அரசு நிறுவனங்களுடைய உதவியோடு இந்த இடையில உள்ள தடைக்கல்லா உள்ள சமூக பிரச்சனைகளையும் நாங்கள் தாண்டி மாணவர் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்தி பெற்றோர் மத்தியிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அடுத்த கட்டங்களுக்கு நாங்கள் இந்த பாடசாலை தொடங்கும் போது நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய அடைய மட்டத்தை கூட்டக்கூடிய செயல் திட்டம் நாங்கள் வெற்றி அடைவோம். ஏன்னு சொன்னால் எங்களோட பெற்றாரும் நல்ல இதா இருக்காரு எங்களோட ஒத்துழைப்பு பெற்றார் எந்த பெற்றாரும் நல்ல ஒத்துழைப்பா இருக்கிறார். பொருளாதார ரீதியில பிரச்சனை ஒழியோ மன ரீதியில நல்ல உறுதியாக இருக்கிற காரணத்தால நடத்தி முன்னேற்றக்கூடிய செயற்பாடு எங்கள்கிட்ட இருக்குது என்று உங்களை ஒரு கூறிக்கொள் நன்றி. ஆகவே இந்த விடயத்தை எங்களுக்கு ஒழுங்குபடுத்தி தந்த இந்த நிறுவனப்பாளர்கள் இணைய தலைவர்கள் ஒழுங்கமைப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு உண்மையில நல்ல ஒரு விடயம் எங்களுடைய பாடசாலை சம்பந்தமான தற்போதைய உள்ள விடயங்களை உங்களுக்கு இணையவர்களுக்கும் தெரியப்படுத்துவதற்கு தந்த உங்களுக்கு நன்றி. நன்றி சார். அடுத்ததாக அதிபராக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஜெயா மணிவாசகம் அவர்கள் பாடசாலை சமூகத்திலே சமூக சார்ந்த குறிப்பாக பாடசாலையை அண்டியிருக்கின்ற பாடசாலைக்கு முக்கியமான பொறுப்பு வகிக்கின்ற பெற்றோர்களுடன் நெருங்கிய தொடர்புகளையும் சமூகத்தினை ஒன்றிணைக்கின்ற ஒரு பணியினையும் மிக லாபகமாக செய்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே கிளிநொச்சி விவேகானந்தா பாடசாலையின் அதிபராக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற ஜெயா மணிவாசகம் அவர்களை அடுத்ததாக அழைக்கிறேன். அவர் குறிப்பாக ஏழ்மையான பிரதேசங்கள் உள்ள மாணவர்கள் கொண்ட பிரதேசங்களிலே பெற்றோர்களுக்கு கல்வி அவசியம் அறியாத நிலைகளிலே ஒரு பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் நினைத்தால் சில மாற்றங்களை கொண்டு வரலாம் என்ற அடிப்படையிலே தங்களது பாடசாலையின் தூண்கள் பாடசாலை மாணவர்களும் அவர்கள் சார் சமூகத்தினரும் அவர்களை ஒருங்கிணைத்து பாடசாலைகளிலே எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வரலாம் அதை தங்கள் அனுபவம் சார்பாக தாங்கள் கொண்டு வந்த மாற்றங்கள் சார்பாக எங்களுக்கு குறிப்பிட முடியுமா? குறிப்பாக கல்வி மாத்திரம் அல்லாது ஆரோக்கியமான சுகாதாரம் சேதன உணவு பழக்கங்களை பாடசாலை மாணவர்களிடையே விதைத்தல் பாடசாலை தோட்டம் மற்றும் டெங்கு தொடர்பான தமது செயற்பாடுகள் ஒரு கிராமத்திலேயே டெங்கு இல்லாத நிலைமையை கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் என்பவற்றினை செய்ததனூடாக எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வர முடிந்தது அவ்வாறான மாற்றங்கள் எவ்வாறு சாத்தியமானது? நன்றி சிந்து. அனைவரும் இங்கே கேஃபே எடுக்கேஷன் தலைவர்
அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கம். நல்லதொரு நேரத்திலே நல்லதொரு கலந்துரையாடலே ஈடுபட்டிருக்கின்றோம். இதில் இணைந்திருக்கின்ற கல்வி ஆர்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி நேரடியாக விடயத்துக்கு வருகிறேன். இங்கே இந்த விடயம் தொடர்பாக நான் கலந்துரையாட முற்படுகின்ற போது, இந்த பெற்றோர், பொதுவாக எளிமையான பெற்றோர் கல்வி தொடர்பிலே ஆர்வமற்றவர்களாக அக்கறையற்றவர்களாக காணப்படுவார்கள் என்பது பொதுவாக கல்வி புலத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு குறைபாடாக இருக்கிறது. என்றாலும் கூட இதற்காக நான் எங்கள் பாடசாலை பற்றி ஒரு சில விடயங்களை கூற வேண்டிய தேவை இருக்கிறது. எங்களுடைய பாடசாலை கிளிநொச்சியிலே விவேகா அம்பாள்குளம் என்ற ஒரு கிராமத்தில் இருக்கிற பாடசாலை. இது 2011 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு புதிய பாடசாலை. 77-83 கலவரங்களில மலையகத்திலிருந்து வந்த மக்களால் உருவாக்கப்பட்ட கிராமங்கள் தான் அம்பாள்குளமும் இதனை சூழ உள்ள கிராமங்களும். இங்கிருந்துதான் பிள்ளைகள் கல்விக்காக வருகிறார்கள். எனவே 95% மேற்பட்ட எங்கள்கிட்ட 543 குடும்பங்களை சேர்ந்த 797 பிள்ளைகள் கல்வி பயில்கிறார்கள். 95% மேற்பட்டவர்கள் வறுமை கோட்டுக்குட்பட்ட கூலி தொழிலாளர்களின் பிள்ளைகளாக காணப்படுகிறார்கள். இந்த நிலையில இருந்துதான் எங்களுடைய பாடசாலை தன்னுடைய ஆரம்ப செயற்பாடுகளை மேற்கொண்டது. இங்கே பெற்றோரை பொறுத்தவரை உண்மை, 2011 இங்கே பிள்ளைகளை சேர்க்கின்ற போது அவர்களுடைய எண்ணம் எவ்வாறு இருந்தது என்றால், எங்களுடைய பிள்ளைகள் படிக்க மாட்டார்கள், எழுத வாசிக்க கூலி வேலை செய்யறதுக்கோ அல்லது சிறு தொழிலை செய்யறதுக்கோ எழுத வாசிக்க தெரிஞ்சா காணும் என்ற மனநிலையை தான் பாடசாலையில பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்தாங்க. ஆனால் அப்படி இல்லை, உங்களோட பிள்ளைகள் சாதிக்கக்கூடியவர்கள், திறமையானவர்கள். எந்த பிள்ளையும் சந்தர்ப்பத்தையும் சூழலையும் சரியாக நாங்கள் அமைத்து கொடுக்கின்ற போது பெரிய பெரிய மாற்றங்களை சமூகத்தில் ஏற்படுத்தும் என்பதனை நாங்கள் செயற்பாட்டின் ஊடாக அந்த இங்கே பாடசாலை சமூகத்துக்கு விளங்கப்படுத்தினோம், செயற்பாட்டின் ஊடாக செய்து காட்டினோம். அதனால் இன்று எங்களுடைய பிள்ளைகள் வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள். பொதுவாக இங்கே நீங்கள் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கல்வி ரீதியாக பார்க்கின்ற போது கூட இதே எழுத படிக்க எழுத வாசிக்க தெரிந்தால் காணும் என்ற பிள்ளைகள் தான் 2017 காப்பொத்த சாதாரண தர பரீட்சை திணைக்கள புள்ளி விவரத்திலே தரவரிசையிலே கிளிநொச்சி மாவட்டத்தில 13வது நிலையையும், அதேவேளை 2019 அது 4வது நிலையாக பெரியதொரு முன்னேற்றத்தை கண்டிருக்கின்றது எங்களுடைய பாடசாலை. இப்ப நான் நேரடியா இங்க எங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த விஷயம், நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஏழ்மையான சூழ்நிலை இருக்கிற பெற்றார் அப்படித்தான் இருப்பினர். ஆனால் அந்த பெற்றாருக்கு கல்வியின் முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்தி அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் எவ்வாறு மாற வேண்டும் என்பதனை நாங்கள் சொல்ல முயற்சிக்கின்ற போது, அது எங்களுக்குரிய பொறுப்பு, அதனை சொல்லுகின்ற போது பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம். அவ்வாறுதான் இங்கே மாற்றம் ஏற்பட்டது. எங்களை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு அப்பால் அல்லது கல்வியோடு இணைந்து அல்லது கல்வி அளவுக்கு முக்கியமாக சுற்றாடல் நேயம், சுகாதாரம், போசாக்கு என்பவற்றிற்கு மிக அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதன் காரணமாக நாங்கள் பல்வேறு விருதுகளையும் எங்களுடைய பாடசாலை பெற்று அந்த அம்பாள்குளம் என்ற ஒரு சிறிய கிராமம் இலங்கையிலேயே புகழ் பெறக்கூடிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த பாடசாலை. குறிப்பாக நாங்கள் 2014, 2015, 2016 சுவசர தக்ஸலாவ் என்கின்ற கிரீன் அண்ட் கிளீன் ஸ்கூலுக்கான தேசிய விருது, ஜனாதிபதி விருது எங்களுடைய பாடசாலை பெற்றிருந்தது. 2015 தேசிய ரீதியாக சிறந்த சுற்றாடல் நிலைய பாடசாலைகள் 5 தெரிவு செய்யப்பட்டது. 4 சிங்கள பாடசாலைகள், 1 தமிழ் பாடசாலை, அது எங்களுடைய விவேகானந்த வித்யாலயமாகவே இருந்தது. இது மட்டுமல்ல, சுகாதார மேம்பாட்டு பாடசாலையாக தொடர்ச்சியாக நாங்கள் தங்க விருதினை பெறுகின்றோம். டெங்கு பெறவும் சூழலற்ற பாடசாலை என்கின்ற போட்டியிலே வடக்கு மாகாணத்தில் முதலாம் இடத்திலே பெற்ற பாடசாலையாக நாங்கள் இருக்கிறோம். இவ்வாறாக நாங்கள் செயற்படுகின்ற போது இதற்கு முற்று முழுதாக எங்களுக்கு துணை நிற்பவர்கள் எங்களுடைய பெற்றோர்கள் தான். அதைத்தான் நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். எங்களுடைய பிள்ளைக்காக எங்கள் ஆசிரியர்களும் எங்கள் அதிபரும் உழைக்கிறார்கள். எங்களுடைய ஆசிரியர், எங்களுடைய அதிபர் என்கின்ற உணர்வு பெற்றாருக்கு வருகின்ற போது அந்த பாடசாலைக்கு அதை விட பலம் பெற எதுவும் இருக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதன் காரணமாகத்தான் இந்த பாடசாலை தன்னுடைய ஒவ்வொரு செயற்பாட்டிலும் வெற்றி அடைகின்றது. இந்த வெற்றியின் பின்னால் பல்வேறு விதமான செயற்பாடுகள் பெற்றார் சார்ந்து இருக்கின்றன. உதாரணமாக கிரீன் அண்ட் கிளீன் என்கின்ற அந்த செயற்பாட்டிலே பாடசாலை துப்புரவு பணியிலே தாங்களாக நேரம் ஒதுக்கி பெற்றோர் ஈடுபடுகின்றார்கள். ஒவ்வொரு பெற்றோரும் என்னுடைய பாடசாலை என்கின்ற அந்த உணர்வோடு செயற்படுகின்றார்கள். கோவிட் கால பகுதியில் கூட மரங்களுக்கு தண்ணி விட வேண்டும், சருகளை நாங்கள் கூட்டி எங்களுடைய வளாகத்தை துப்புரவாக வைத்திருக்க வேண்டும் என்பதனை நான் சொல்லாமல் தாங்களாகவே வந்து எங்களுடைய பாடசாலையில் இதை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு இங்கே ஏற்பட்டிருக்கின்றது. நாங்கள் இலங்கையில பிளாஸ்டிக் பொலித்தீன் தொடர்பான பெரிய அளவில் உருவாகுவதற்கு முன்பதாக 2015 எங்களுடைய பாடசாலை 100% பொலித்தீன் பாவனையற்ற பாடசாலையாக மாறிவிட்டது. நாங்கள் 2014 எங்களுடைய கல்வி அமைச்சின் சுகாதார சுற்றுவத்துக்கு அமையிட கேன்டீன்ல பிள்ளைகளுக்கு எந்த விதமான கோதுமை சார்ந்த உணவுப் பொருட்களோ எண்ணெய் சார்ந்த உணவுப் பொருட்களும் விநியோகிக்கப்படுவதில்லை. தானிய வகை முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. பிள்ளைகள் கொண்டு வருகின்ற உணவுகளும் அவ்வாறேதான் இருக்கிறது.
அந்த அளவுக்கு பெற்றோர் சிறப்பாக எங்களுக்கு ஒத்துழைக்கின்றார்கள். நாங்கள் பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு இவ்வாறுதான் உணவை கொடுங்கள் என்று சொல்லுகின்ற போது அதை கேட்டு நடக்கிறார்கள். கண்டினில் இவ்வாறுதான் நாங்கள் இங்க பழச்சாறுகளை ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் தான் நாங்கள் கொடுக்கிறோம். அதற்காக வெளியில் இருந்தே பலர் விரும்பி வருகின்றார்கள். குரக்கன் போன்ற தானியங்களினால் செய்த உணவுப் பொருட்களை கொடுக்கின்றோம். இவ்வாறாக எங்களுடைய உணவு செயற்பாடு பொலித்தீன் சாதாரணமாக பொலித்தீன் பாவனை என்று பார்க்கின்ற போது நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் கொப்பிகளுக்கு கூட கவர் போடுவதற்கு கூட பொலித்தீனை பாவிப்பதில்லை, துணியை பாவிக்கின்றார்கள். அங்கே துணி என்று சொல்லுகின்ற போது அது கொஞ்சம் காஸ்ட் கூடத்தான் என்றாலும் கூட அதற்கு பெற்ற தயாராக இருக்கின்றார்கள். ஏனென்றால் எங்களுடைய பாடசாலை இந்த சுற்றாடல் நிலைய பாடசாலையாக இருக்க வேண்டும் என்கின்ற முடிவினை அவர்கள் தான் எடுத்தார்கள். இதற்கு அடித்தளமாக இருப்பது பெற்றாருடன் இணைந்த திட்டமிடலை நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளுகிறோம். ஒவ்வொரு முறையும் பெற்றார் நாங்கள் எவ்வாறு எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும், என்ன மரம் நட வேணும், எப்படி நாங்கள் செயற்பட வேண்டும், எங்களுடைய ஒவ்வொரு தோட்டங்களையும் எவ்வாறு பராமரிக்க வேண்டும், ஒரு மூலிகை தோட்டத்தை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் எந்தெந்த மூலிகைகளை எங்கிருந்து கொண்டு வந்து எவ்வாறு உருவாக்குவது என எல்லா திட்டமிடலையும் எங்களோட இணைந்து பெற்றார் மேற்கொள்கிறார்கள். இங்கே நாங்கள் ஒரு விடயத்தை மனதிலே நிறுத்தி வைத்திருக்கிறோம். எங்களுக்கு தெரியாத பல விடயங்கள் பெற்றோரிடம் இருக்கின்றன, பெற்றோருக்கு தெரியாத பல விடயங்கள் எங்களிடம் இருக்கின்றன. இவை இரண்டும் இணைகின்ற போது ஒரு பாடசாலை சிறப்பாக முன்னேறும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. எனவே இந்த பெற்றோரும் ஆசிரியரும் பிள்ளைகளும் அதிபரும் என நாங்கள் இணைந்த ஒரு செயற்பாட்டின் உண்டாக எங்களுடைய பாடசாலை தொடர்ச்சியாக வெற்றியை பெறுகின்றது. அண்மையில இந்த வருடத்தில் கூட வருட ஆரம்பத்தில் எங்களுடைய கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா அவர்கள் எங்களுடைய பாடசாலைக்கு வருகை தந்திருந்தார். அவர் ஆச்சரியமாக எங்களுடைய பாடசாலையை பார்த்து என்னிடம் ஒரு கேட்டார், இங்கே எத்தனை லேபர்ஸ் இருக்கிறார்கள் என. நான் இவரும் இல்லை, முழுமையாக பெற்றோரும் பிள்ளைகளுமே செய்கிறார்கள் என கூறிய போது மிகவும் சந்தோஷமாக எங்களை பாராட்டி சிறந்த பரிசிலையும் வழங்கி சென்றிருந்தார். எனவே என்னை பொறுத்தவரை நாங்கள் பெற்றோரை பொறுத்து அல்லது இருக்கின்ற பிரச்சனைகளை காரணமாக பார்க்காது, அதற்கான காரணத்துக்கு அங்க என்ன பிரச்சனை இருக்குது அதுக்கு என்ன தீர்வை காணலாம் என்று தேடி கண்டுபிடிச்சு பெற்றாரோட இணைஞ்சு நாங்கள் சமூகத்தோட இணைஞ்சு ஒரு செயற்பாட்டை செய்கின்ற போது வெற்றி அடைய முடியும் என்பதுதான். வெற்றி அடைந்திருக்கிறோம். அந்த வெற்றியின் பின்னால் தான் எங்களுடைய பாடசாலை என்று இவ்வளவு தூரம் சிறப்பாக எந்த ஒரு சூழலிலும் நீண்ட காலமாக 100 வருடங்களுக்கு மேல் பயணிக்கின்ற பாடசாலைகள் இருக்க நாங்கள் முதலிடத்தில் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்றோம். பல்வேறு செயற்பாடுகள் என்றால் இதற்கு இதுவே காரணமாக இருக்கின்றது. இந்த டெங்கு பரவும் சூழல் என்பதை பொறுத்தவரை நாங்கள் எங்களுடைய பாடசாலையில் அல்ல, இந்த கிராமத்துக்கே முழுமையான விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறோம். எங்களுடைய கிராமத்திலே அநேக வீடுகளிலே பிளாஸ்டிக் கடதாசி அவ்வாறான அந்த பொருட்கள் கழிவுப் பொருட்கள் தரப்படுத்தப்பட்டு வீடுகளில் காணப்படுகின்ற நடைமுறை இருக்கின்றது. டெங்கு பரவக்கூடிய ஏதில்லை, எங்கே இருந்தாலும் அவை இல்லாது ஒழிக்கப்படுகின்றது. இவை தொடர்பாக வீதி நாடகங்கள் போன்ற செயற்பாடுகளில் பெற்றாரும் பிள்ளைகள் முனைந்து கூட ஈடுபடுகின்றார்கள். இவற்றினால் நாங்கள் சமூக மாற்றம் உண்டு. ஒரு பாடசாலை தான் ஒரு சமூகத்திலே மாற்றத்தை கொண்டு வர முடியும். சமூகம் பாடசாலைக்கும் பாடசாலை சமூகத்துக்குமாக செயற்படுகின்ற போது வெற்றியடையும் என்பதனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உங்களுடைய கேள்விக்கு என்னால் கூடக்கூடிய விளக்கமாக இருக்கின்றது. நேரத்தை கருத்தில் கொண்டு என்னுடைய கருத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி. மிகவும் தெளிவாக சில விஷயங்களை கூறியிருந்தீர்கள். குறிப்பாக இறுதியாக முடிக்கும் பொழுது பாடசாலை சமூகத்துக்காகவும் சமூகம் பாடசாலைக்காகவும் என்கின்ற வகையிலே செயற்படுகின்ற போது மாற்றங்கள் ஏற்படும். மற்றும் எமது பெற்றோர்களிடம் நாங்கள் பேசுகின்ற விதம் அது எமது கடமை என்று உணர்கின்ற பொழுது மாத்திரமே இவ்வாறான மாற்றங்கள் சாத்தியம் என்பதனை ஆணித்தனமாக குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். நன்றி. கேள்வி பதில் நேரங்களிலே உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அடுத்ததாக சாந்தை சிற்றம்பலம் வித்யா சாலையின் அதிபர் ஸ்ரீ கமலநாதன் அவர்கள் மிகவுமே வறுமைப்பட்ட பிரதேசங்களிலே சில மாற்றங்களையும் இவ்வாறான பிரதேசங்களில் அதிபராக கடமை ஆற்ற ஒருவருக்கு வருகின்ற போது அதனை புறக்கணிக்கின்ற அதிபர்கள் மத்தியிலே அதனை ஒரு சாதகமான சூழலாக மாற்றிய ஒரு அதிபராக அவர் காணப்படுகின்றார். இந்த கல்வி மட்டங்கள் மிகவும் குறைந்த பிரதேசங்களில் இவர்களுக்கு படிப்பு வராது, இவர்களால் எந்த பள்ளிக்கூடம் இவர்கள் ஒழுங்காக பாடசாலைக்கு வரமாட்டார்கள், கல்வி என்கின்றது இவர்களுக்கானது அல்ல, பின்தங்கிய பிரதேசங்களில் இடமாற்றம் செய்யப்படுகின்ற பொழுது இவ்வாறான விஷயங்களை தவிர்க்கின்ற சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்ற நிலையிலே கல்வியின் முக்கியத்துவத்தை அவர்களுக்கு உணர வைத்து ஒரு கல்வி செயற்பாடுகளில் அவர்களை எவ்வாறு முன்னுக்கு கொண்டு வர முடியும், அவ்வாறு முன்னுக்கு கொண்டு வருவதற்கு அதிபர்கள் ஆசிரியர்கள் என்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக தங்கள் அனுபவத்திலிருந்து கூற முடியுமா? அனைவருக்கும் இனிய இரவு நேர வணக்கம். நான் 2017 அந்த பாடசாலைக்கு சாந்தி சீற்றம்பலம் வித்யாலய சாலைக்கு புதிய அதிபராக நியமனம் பெற்று சென்றேன். உண்மையில இந்த பாடசாலை மிக அழகான ஒரு கிராமம்,
அந்த கிராமத்தில் இருந்த பாடசாலை. நான் சென்ற முதல் நாளிலேயே நான் அடையாளம் கண்ட சில துன்பகரமான நிலைமைகள். நான் நினைக்கிறேன் நான் ஒரு 15 நாட்களுக்குள் நானும் என்னுடைய ஆசிரியர்களுமாக ஒன்றிணைந்து அந்த கிராமத்தை பற்றியும் அந்த பாடசாலையில் இருக்கிற பிரச்சனைகள், அந்த பிள்ளைகளினுடைய பிரச்சனைகளை பற்றியும் அறியறதுக்கான ஆர்வம் எங்களுக்குள்ளே இருந்தது. அந்த ஆர்வத்தின் வெளிப்பாடாக நான் பார்த்தபோது அந்த பிள்ளைகளினுடைய பிரச்சனையும் என்னுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில இருந்த பிரச்சனைகளும் வேறுபட்டதாக இருக்கல. சிறு வயதில அம்மா அப்பா இழக்கிறது, அம்மா அப்பா பிரிஞ்சிருக்கிறது, வறுமை, ஊர்ல தண்ணி இல்ல, உவர் நிலம், மரங்கள் இல்ல, படிக்க விருப்பம் இருக்கும் ஆனால் பாடசாலைக்கு போறதுக்கு முன்னாடி சாப்பிட சாப்பாடு இருக்காது, உடை இருக்காது, காலணி இருக்காது, காலில் புண்ணா இருக்கும், நிறைய புண்கள் வரும், சிரங்குகள் வரும், சில வருத்தங்கள் வரும். இந்த பிரச்சனை எல்லாம் நானும் பார்த்த உண்டா தான் இருந்தது. இதை விடையும் அந்த கிராமத்துல இருந்த பிள்ளைகள அம்மா அப்பா அந்த வருமானம் மிக குறைவு. 99% கூலி தொழில ஈடுபட்டார்கள், ஆனால் அது நிரந்தரம் இல்லாத வருமானம் இருக்கிறதால சில காலத்துல செழிப்பும் மந்தமும் மாறி மாறி வரும். அப்ப அந்த மந்தம் வர்ற காலத்துல அவர்களோட சாப்பாட்டுல இருந்து எல்லாமே பிரச்சனையாக இருக்கும். இப்படியான பிரச்சனைகளின் மத்தியில அந்த பிள்ளைகளினுடைய பெற்றோரும் பாடசாலையோடு எந்த விதமான தொடர்பும் இல்லாதவர்களாக, பாடசாலையிலிருந்து அந்நியப்பட்டிருந்தவர்களாக இலக்குவாக எங்களால இனம் காணப்பட்டது. இந்த நிலைமையில நாங்கள் முதல்ல செய்த வேலை சில அந்த கிராமத்துக்குள்ள சில வசதிகளை ஏற்படுத்துறதுக்காக வெளித்தொடர்புகளை ஏற்படுத்தினோம். முதல் எங்களுக்கு முதலாவது வேலையே வெற்றியா வந்தது. கிராமத்துக்கு தண்ணியை கொண்டு போற வேலை ஒரு சாய் சமுத்தி என்ற அமைப்பின் ஒரு நீதியரசு தலைமையில நாங்கள் அந்த ஊருக்குள்ளும் பாடசாலைகளும் குடி தண்ணீரை, நல்ல தண்ணீரை எடுத்து செல்ற வேலையை செய்தோம். அது பல 100 காலமாக செய்யப்படாத ஒரு வேலையா இருந்தபடியால் அது எங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை தந்தது. இந்த தண்ணி வந்ததுனால பல நன்மைகள் வந்தது. மற்றது அங்க உவர் நிலமன்றதால வேறும் சில பிரச்சனைகள் இருந்தது. எங்களுக்கு அடுத்ததாக நாங்கள் செய்த வேல பாடசாலைக்கு மாணவர்கள் வராம இருப்பினோம். அதிக அளவு மாணவர்கள் காலையில வர மாட்டினோம். அப்ப அதுக்கு நாங்கள் செய்த வேல நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைகளோட வீடு வீடாக சென்று அந்த பிள்ளைகளை மோட்டார் சைக்கிள்ல போய் ஏற்றி கொண்டு வருவேன். சிலவள உடுப்பு இல்லாம இருப்பினும், காலை சாப்பாடு இல்லாம இருப்பினும், அதுகளுக்கு நாங்கள் எங்களுக்குள்ள உள்ளூருக்குள்ள இருந்த சில நல்ல உள்ளங்களோட உதவியோட நாங்கள் அதை விருத்தி செய்ய வெளிக்கிட்டோம். காலை சாப்பாடு கொடுக்குற வெளிக்கிட்டோம். இது எங்களுக்கு பெரிய வெற்றியா வந்தது. மெல்ல மெல்லவாக நாங்கள் பாடசாலையில பிள்ளைகளுக்கு கல்விசார் கல்வி இணைப்பாட விதான வெற்றிகளை ஏற்படுத்த வெளிக்கிட்டோம். அதன் முதல் படியாக 2017 எட்டாம் மாதத்துல நடந்த ஆங்கிலத்தின போட்டியில எங்களோட பாடசாலை எங்களோட கோட்ட மட்டத்துல 5 இடங்களை பெற்று வரலாற்றிலே ஒரு சாதனையை படைச்சது. அது எங்களுக்கு மட்டுமில்லை, எங்களுடைய ஆசிரியர்களுக்கு உத்வேகத்தை தந்தது, பெற்றோருக்கு சரியான சந்தோஷத்தை தந்தது. அதுதான் அந்த பிள்ளைகள் முதல்ல அந்த ஊரை விட்டு வெளியில வந்து ஒரு போட்டியில பங்கு பெற்றினர். நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் பிள்ளைகளின் உடுப்பை நாங்கள் துவச்சு காய வச்சு அயன் பண்ணி அந்த பிள்ளைகளை வெளிக்கு எடுத்து நாங்கள் அந்த நிகழ்வை நடத்தி இருந்தோம். அந்த சந்தர்ப்பத்துல பெற்றோர் அதை அவதானிச்சுட்டு பெற்றோர் பாடசாலை மீது வைத்திருந்த எண்ணக்கருவை முழுமையாக மாற்றினார்கள். அவர்கள் எங்கட பாடசாலை அதுக்கு பிறகு அந்நியப்படாமல் இது எங்கட பாடசாலை, பிரின்சிபல் எங்களுக்காக வேலை செய்யற, டீச்சர்ஸ் எங்களுக்காக வேலை செய்யணும் எண்ணம் அதுக்கு பிறகு மாற வழிக்கிட்டது. அதன் அடிப்படையில் அவர்கள் பாடசாலைக்கு வர வழிக்கிட்டார்கள். இலட்சுமி மேடம் சொன்ன மாதிரி எங்கட பாடசாலைக்கு பெற்றோர் உள்ளுக்குள்ள வர வழிக்கிட்ட பாடசாலை அழகா வந்துட்டு எங்களுக்கு இந்த வேலைக்கும் நாங்கள் வெளியே கஷ்டப்பட தேவையில்லை. பெற்றோர் செய்ய வழிக்கிட்டோம், உதவிகள் எல்லாம் செய்ய வழிக்கிட்டோம். நாங்கள் மாலை நேரத்தில் முழுமையா பாடசாலை இயக்குவோம். அதை இயக்குறதுக்கு எங்களுக்கு எந்த வசதியும் இருக்காது. ஆனால் அம்மா அப்பா அவையிலே வந்து சுடுதண்ணி வச்சு ஒரு பிளேன் டீயும் ஒரு மெல்வின் பிஸ்கெட்டும் கொடுப்பினோம் பிள்ளைகளுக்கு. அதையே நாங்களும் வாங்கி சாப்பிடுவோம். சந்தோஷமா இருந்துட்டு 6 மணி மட்டும் கிளாஸ் நடக்கும். இது அந்த சமூகத்தில் உள்ள பெற்றோருக்கு ஒரு எங்கட
तनिप्पट्ट आसिरियर्कल विरुप्पत्ते विरुप्पम समूहत्तुक्कु अलैप्पिनम वीडु पाडशालैय मन निलैय मात्तिक्कोंडु पाडशालैक्काग उदवुरत्तुक्कु विळिक्किट्टिरुक्कोम् சத்யசீலன் ஆசிரியர் அவர்கள் ஒரு பாடசாலை என்பது மிகவும் ஆரோக்கியமானதாக அமைவதுடன் அது ஒரு ஒன்றிணைந்த பாடசாலையாக அமைய வேண்டும் என்பதற்கான உதாரணமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் அவர் இலங்கை முகத்துவாரம் கனிஷ்ட வித்தியாலயத்தின் அதிபராக கடமை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே பாடசாலை என்பது வெறுமனே ஒரு கல்விக்கான விடயமானத இல்லாது பல்வேறுபட்ட விடயங்களையும் ஒன்றிணைந்ததாக செயற்பட வேண்டும் என்று செயற்படுகின்ற ஒரு அதிபராக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார் ஒரு பாடசாலையானது வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பதற்கு என்று ஒரு புரிதலுடன் அதிபர் குறிப்பாக பிரமில்லாத பாடசாலை மாணவர்களின் விடயங்களை மாணவர்களையே செய்கின்ற ஒரு சூழல் மாணவர்கள் தமது பாடசாலைகளை அழகுபடுத்துவதற்காக வேறொருவரிடம் தங்கி இல்லாது செயற்படுகின்ற தன்மை பாடசாலை சூழலில் பொருத்தினற்ற பாவனை குறிப்பாக பாடசாலை என்பது ஒரு வாசிப்பு பழக வழக்கத்தினர் கூடியதாக இருக்க வேண்டும் என்ற பல்வேறுபட்ட விடயங்களை ஒருங்கிணைந்து செயற்படுத்தி கொண்டிருக்கின்றார் அந்த வகையில் இவ்வாறான வாழ்க்கை பாடங்கள் மாணவர்களது அபிவிருத்தியில் எவ்வாறு உதவியது அது அடைவு மட்டங்களை எவ்வாறு உயர்த்தியது என்பது தொடர்பாக கலந்துரையாடுவார் வணக்கம் மேடம் வணக்கம் தேவசரர்களுக்கும் சிந்து அக்கா அவர்களுக்கும் மற்றும் ஏனைய என் மூத்த அதிபர்களுக்கும் இந்நேர வணக்கம்
என்னுடைய பாடசாலை திமு இளங்கத்துறை முகத்துவாரம் கனிஷ்ட வித்யாலயம் 2012 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆரம்ப கல்வி பாடசாலை. இதை முதன் முதலாக எங்களுடைய பாடசாலை ஒரு பல்தவை கட்டடத்திலேயே 33 மாணவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பாடசாலைக்கு நான் தான் அதிபர், ஆசிரியர், பெற்றோர் எல்லாமாக இருந்தேன். அந்த பாடசாலையை நான் ஆரம்பித்த போது நான் என்னோட மனசிலே இருந்த நிலைப்பாடு, இந்த பாடசாலை என்பது ஒரு வாழ்க்கைக்கு தயார்படுத்தும் ஒரு இடமாக மாற வேண்டும். அதிலே அதிபரும் கற்றுக்கொள்ள வேண்டும், ஆசிரியர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றோர், மாணவர்கள், சமூகமே ஒரு பாடசாலையில் இருந்து தங்களுக்குரிய வளர்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே நான் என்னுடைய ஒரு மன நினைவொன்றை வைத்து கொண்டிருந்தேன். அப்ப அந்த வகையில என்னால அந்த பாடசாலைக்கு செய்ய வேண்டிய வேலை, முதலாவதாக என்னுடைய அந்த பெற்றோர் இடத்திலே ஒரு ஒழுக்கம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த பாடசாலையில் கூட்டங்களில் பங்கு பெற்றும் போது அந்த பெற்றோருக்கென்றே ஒரு சீருடை ஒன்றை கொண்டு வரலாம் என்று நான் நினைத்து இந்த 33 முதலாவது அத்திவாரமாக இருந்த பெற்றோரிடம் நான் இந்த விடயத்தை கூறிய போது அவர்கள் மிகவும் பெரும் மனதோடு ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் ஒரு பாடசாலைக்கு ஒரு கூட்டத்திற்கு வரும்போது பல தரப்பட்ட ஆடைகளிலே அங்கு வருவார்கள். அப்ப அது எங்களுடைய அந்த ஒழுக்கத்துக்கு ஒரு சில இழுக்காகவும், ஏனைய பெற்றோர்களோடு மற்றவர்களை ஒப்பிடும் போது ஒரு மனப்பாதிப்பு ஏற்படுத்துவதாகவும் அது அமைந்திருந்தது என்னுடைய கற்றல் காலங்களில். அப்ப அதனை நான் மத்திவாரமாக கொண்டு ஒரு மாணவர்கள் பொதுவாக வருகிற போது இந்த பெற்றோர்களும் ஒரு பொதுவான நிலை வர வேண்டும் என்பதற்காக நான் ஒரு சீருடை ஒன்றை அறிமுகம் செய்திருந்தேன். அந்த வகையிலே முதலாவது படியாக எனக்கு அது பாரிய வெற்றியாக தந்தது. அந்த பாடசாலை மூலம் அந்த பெற்றோர்கள் அந்த ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டார்கள். எந்த கூட்டமாக இருந்தாலும், பாடசாலை நிகழ்வாக இருந்தாலும், பெண்கள் வந்து ஒரு நீல நிற சேலையும் ஆண்கள் ஒரு பட்டர் கலர் ஷர்ட்டும் ஒரு கருப்பு ஜீன்ஸும் அணிந்து வருவார்கள். அது எனக்கு முதல் வெற்றியை தந்தது. அதில் இருந்தே நான் நினைத்தேன், என்னுடைய பாடசாலை தரம் 5 மாறும்போது நல்ல விடயங்களை ஆசிரியர்கள், அதிபர்கள், பெற்றோர்கள் கற்றுக்கொள்வதோடு நல்ல ஒழுக்கங்களையும் இந்த மாணவர்களுக்கு என்னால் இந்த பெற்றோர் மூலம் வழங்கலாம் என்பதை என்னுடைய மனதிலே நான் நிலைநிறுத்தி கொண்டேன். இப்ப அந்த ஆடையின் மூலம் அந்த பெற்றோர்கள் மத்தியிலேயே ஒரு நல்ல ஒரு மதிப்பொண்டு வந்தது, சார் நல்ல ஒரு விடயம் ஒன்று செய்திருக்கீங்க, எங்களோட கிராமத்திலேயே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது. அதன் மூலம் அந்த பாடசாலை முதலாவதாக மிகவும் வெளியிலே வேகமாக வெளியிலே வந்தது. ஒரு கோட்ட கூட்டமாக இருந்தாலும் சரி, பாடசாலை கூட்டமாக இருந்தாலும் கல்வி அதிகாரிகள் வரும்போது, என்ன சார் இப்படி எல்லாரும் ஒரு உடையில் இருக்கிறாங்க, இது ஒரு நல்ல ஒரு மாற்றம். நான் சொன்னேன், சார் இந்த பாடசாலை மூலம் அதிபர் ஆசிரியர்கள் கற்றுக்கொள்வது போல பெற்றோரும் கற்றுக்கொள்ள வேண்டும், இது என்னுடைய முதலாவது படி சார் என்று கூறியிருந்தேன். அப்ப அது எனக்கு நல்ல வெற்றியை தந்ததுனால அதன் அடுத்த கட்டமாக இந்த மாணவர்களிடத்திலே நல்ல ஒழுக்கங்களை கொண்டு வர வேண்டும், அதன் பிற்பாடுதான் என்னுடைய அந்த அவர்களுடைய கல்விக்கான செயற்பாடுகளை நான் முன்னெடுக்கிற வேண்டிய செயற்பாடாக இருந்தது. அந்த வகையில மாணவர்களிடத்துல தாங்களாகவே முன்வந்து தங்களுடைய பொறுப்புகளை செயற்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் அவர்களிடத்திலே சில சில பொறுப்புகளை, ஒரு வகுப்பறை ஆரம்பிக்கும் போது அவர்களுக்குன்றே சில பொறுப்புகள் இருக்கும். ஒரு கரும்பறைகளை சுத்தம் செய்வோர் யார், ஒரு ஆசிரியர் மேசையை சுத்தம் செய்வோர் யார், அங்கு இருக்கின்ற புத்தகங்களை சுத்தம் செய்து வைப்பவர் யார், செயற்பாடுகளுக்குரிய மேசைகளை சுத்தம் செய்வர் யார், எல்லாருக்குமே ஒரு ஒரு பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏன்னு சொன்னால் நாங்கள் நினைக்கின்றோம் ஆரம்ப கல்வி மாணவர்களை வைத்து கொண்டு எதையுமே சாதிக்க முடியாது, ஒரு பெரிய மாணவர்கள் மூலம்தான் நாங்கள் பாடசாலையை சுத்தப்படுத்தலாம், இல்லை ஒரு சுகாதாரமான முறையிலே வைத்து கொள்ளலாம் என்று. ஆனால் அப்படியல்ல, ஆரம்ப கல்வி மாணவர்களை வைத்தே நாங்கள் நிறைய, முதலாவதாக நிறைய விதங்களே நாங்கள் சாதிக்கலாம் என்பதை நான் அந்த முதலாம் தர மாணவர்களுக்கு கொடுத்த பொறுப்புகளில் இருந்தே நான் கற்றுக்கொண்டேன். அதை அப்படியே படிப்படியாக என்னுடைய மாணவர்களுக்கு வந்தது. தரம் 3 போது எங்களுக்கு 2 கட்டடங்கள் வலய கல்வி அலுவலகத்தின் மாகாண கல்விப்பணிப்பாளர் அவர்கள அனுமதியோட கிடைக்கப்பட்டது. அதன் பிற்பாடு அந்த வளாகத்திலே எந்த விதமான ஒரு பூஞ்சோலைகளுமே இல்லாமல் தான் அந்த பாடசாலை இருந்தது. ஒரு தடவை என்னுடைய வலய கல்விப்பணிப்பாளர் அந்த பாடசாலைக்கு தரிசிக்கும் போது பிரதான நுழைவாயிலிருந்து என்னுடைய அலுவலகம் வரை ஓடி வந்தார். அவ்வளவு மணலாக இருந்த அந்த இடம் வந்து சொன்னார், சத்யசீலன் இப்படியான ஒரு இடமாக இந்த பாடசாலை இருக்கும் என்றால் பிள்ளைகள் கற்பதற்கு மிகவும் கஷ்டமாக, அவ்வளவு வெப்பமாக இருக்கிறது, இதை ஒரு மரங்கள் நிறைந்த இடமாக மாற்ற வேண்டும் என்று நான் சொன்ன நிச்சயமாக
என்னால மாற்ற முடியும் என்பதற்கேற்ப நான் அவர்களுக்கு கூறி எங்களுடைய 13 2013 6 எங்களுடைய பாடசாலை புதிய கட்டட திறப்பு விழா நடைபெற்றது. அந்த திறப்பு விழாவின் போது என்னுடைய பெற்றோரிடத்தையே கூறியிருந்தேன், உங்களுடைய ஒவ்வொரு நினைவு சின்னங்களாக எங்களுடைய இந்த மரக்கண்டுகளை குறித்த இடங்களிலே நான் கூறும் இடங்களிலே நீங்கள் நாட்டுங்கள், எங்களுடைய பாடசாலையை நாங்கள் முதலாவது ஒரு பூஞ்சோலியாக மாற்ற வேண்டும் என்பது. அப்போ அதற்காக அந்த பெற்றோர்கள் தங்களால் இயன்ற உதவிகளை வழங்கி அந்த மரக்கந்துகளை வைத்த போது நான் அவர்களோட அந்த மாணவர்களையும் அவர்களுடைய பெற்றோரையும் அந்த மாணவர்களையும் இணைத்து வைத்திருந்தேன். அப்போ அதன் காரணமாக அந்த மாணவர்கள் தாங்களும் ஒரு பொறுப்பு வாய்ந்தவர்களாக பாடசாலை ஆரம்பத்திலே வந்தவுடன் அவர்கள் தங்களுடைய மரங்களுக்கு அந்த நீரை ஊற்றுவார்கள். அந்த மரத்திலே அவர்களுடைய பெயரையும் நான் காட்சிப்படுத்தி இருந்தேன். அப்போ அவர்கள் வந்தவுடன் அந்த மரத்தை பார்ப்பது, சுத்தப்படுத்துவது, அதற்கு தண்ணீர் ஊற்றுவது அவர்களுடைய ஒரு பொறுப்பாக இருந்தது. இது வீட்டிலையும் எனக்கு ஒரு வெற்றியை தந்தது. என்னன்னு சொன்னால் வீட்டிலையும் தாங்கள் நான் சொன்னேன், இது போல் அல்லாது உங்களோட வீட்டிலையும் நீங்கள் ஒரு மரத்தை நாட்டி காலையில் பாடசாலைக்கு வரும்போது அதற்கு தண்ணி ஊற்றி நான் இங்கே என்ன சொல்லுகிறேனோ பசலை நீங்கள் இங்கே கொண்டு போடுறப்போல அங்கேயும் நீங்கள் வளர்க்க வேண்டும் உண்டு. படிப்படியாக அந்த பாடசாலையிலே மரக்கன்றுகளை நாட்டிய போல அந்த மாணவர்களும் அந்த பெற்றோரும் வீட்டிலேயும் தங்களுடைய மரக்கன்றுகளை நட்டார்கள், பூஞ்சோலைகளை நட்டார்கள். அது உண்மையிலே எனக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியை தந்தது. அதன் பிற்பாடு இந்த சுகாதார பழக்கத்தை மாணவர்களிடத்திலே பழக வேண்டும் என்பதற்காக நான் சொன்ன விஷயம் பாடசாலைக்குள் பொலித்தீன் அற்ற பாடசாலை வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த மிக்சர், சாக்லேட் போன்ற பொருட்களை கொண்டு வராமல் பிஸ்கெட்டுகளையும் நீங்கள் பிறந்த நாளாக உடைத்து கொண்டு வர வேண்டும் என அவர்களிடத்திலே நான் கூறியிருந்தேன். அப்போ அவர்களும் அந்த செயற்பாடை செய்திருந்தார்கள். பாடசாலைக்கு வரும்போது எவருமே அந்த பொலித்தீனற்ற பைகளாகத்தான் அவருடைய பாடசாலை பைகள் இருக்கும். அது எனக்கு வெற்றியை தந்தது. வீடுகளிலேயும் அவர்கள் அந்த பொருட்களை வாங்கி சாப்பிடுவதை குறைத்திருந்தார்கள். இது இந்த பாடசாலையின் மூலம் மாணவர்களிடத்திலே ஏற்பட்ட ஒரு நல்ல ஒரு வெற்றி. அடுத்ததாக அந்த பாடசாலை மாணவர்களுடைய எதிர்காலத்துக்கு ஏற்ற வகையிலே மாற வேண்டும் என்பதற்காக நான் என்னுடைய பாடசாலையிலே இவ்வாறான செயற்பாடுகளோடு கல்வி நடவடிக்கைகள் கற்றுக்கொண்டிருந்தாலும் வாசிப்பு பழக்கத்தையும் அவர்களிடத்திலே தூண்டுவதற்கு நிறைய கதை புத்தகங்களை வீடுகளிலேயும் வழங்கி பாடசாலையிலேயும் கொடுத்திருந்தேன். இவ்வாறு கல்வி நடவடிக்கைகளிலே மாணவர்களோட ஒழுக்கங்கள், பெற்றோர் ஒழுக்கங்கள் இந்த பாடசாலை மூலம், அதே போல என்னிடத்திலேயும் நல்ல ஒழுக்கங்களை நான் இந்த பாடசாலை மூலம் கற்றுக்கொண்டேன். அது எனக்கு பாரிய வெற்றியை தந்தது. என்னுடைய ஒரே ஒரு நோக்கம் சமூகம் எவ்வாறு மாறுகின்றதோ அதுக்கேற்ப பாடசாலை அந்த கல்வியை வழங்க வேண்டும் என்று. அந்த வகையில் இப்போது என்னுடைய பாடசாலை இந்த மாணவர்களுக்கு எதிர்கால சவால்களை முகம் கொடுக்கக்கூடிய வகையில் இலத்திரனியல் கல்விகளை நான் இலத்திரனியல் உபகரணங்களை புள்ளியை பயன்படுத்தி அந்த கல்வியை வழங்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய ஆசையாக இருந்தபோது உண்மையிலேயே இந்த இடத்திலே நான் என்னுடைய சமூகம் சார்பாக நன்றியை கூறுவேன். எங்களுடைய ஐஎம்ஹெச்ஓ நிறுவனம் ராஜம் மேடம் மற்றும் எங்களுடைய கிருஷ்ணகுமார் சார் அவர்கள் இந்த எங்களுக்கு இந்த ஸ்மார்ட் பலகைகளை வழங்குவதற்கு முன் வந்திருக்கிறார்கள். என்னிடத்திலே ஆரம்பத்தில் ஒரு ஸ்மார்ட் பலகை இருந்த போதும் என்னால் அதை சரியாக ஆசிரியர்கள் மூலம் பயன்படுத்த முடியாமல் இருந்தது. அதனுடைய செயற்பாடுகள் எங்களுக்கு அதை விளங்கல. அந்த அவர் இந்த ஐஎம்ஹெச்ஓ நிறுவனம் தான் எங்களுடைய பாடசாலைக்கு எங்களோட கிராம நானைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு அந்த ஸ்மார்ட் பலகைகளை அறிமுகம் செய்து தந்தவர்கள். அதனுடைய பயன்பாடுகள் எவ்வாறு இருக்கும், அதனை எவ்வாறு தொழில்நுட்ப ரீதியாக சிறிய பிள்ளைகளின் போது செய்யலாம் என்று நிறைய பயிற்சிகளை எங்களுக்கு வழங்கியிருந்தார். அதன் ஊடாக நான் நல்ல அறிவை பெற்று என்று அந்த ஸ்மார்ட் போர்டுகளையும் என்னுடைய பாடசாலையிலே பயன்படுத்தி மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை வழங்கி கொண்டு வருகின்றேன். இவ்வாறு மாணவர்களுக்கு என்னால் முடிந்தவரை சமூகத்தில் ஏற்படுற மாற்றங்கள் பாடசாலையின் ஊடாக வீடுகளுக்கு சென்றடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். பாடசாலை என்பது வாழ்க்கைக்கு தயார்படுத்தும் இடமாக இருக்க வேண்டும் ஒழிய பரீட்சைக்கு தயார்படுத்தும் இடமாக மன நோக்களை மாணவர்களிடத்திலே புண்களை ஏற்படுத்தும் வடுக்களை ஏற்படுத்துகிற ஒரு இடமாக அமைய எப்போதும் மகிழ்ச்சிகரமான சூழலான ஒரு பாடசாலை அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய அடிமனதிலே என்னுடைய பாடசாலையின் செயற்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வாய்ப்பை வழங்கியமைக்காக மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார். ஒரு பாடசாலை என்பது வாழ்க்கைக்கான ஒரு அங்கமாக அமைகின்றது. இந்த தாரக மந்திரத்துக்கு கீழ் செயற்பட்டு கொண்டிருக்கிற பாடசாலை என்ற அடிப்படையில் மாணவர்களிடையே பல முன்னேற்றங்களை கண்டு கொண்டிருக்கின்றீர்கள்.
அந்த வகையிலே பாடசாலை சமூகத்தினை ஆரம்ப காலத்திலிருந்தே ஒரு கொட்டிலிருந்து தொடங்கிய பாடசாலை என்ற அடிப்படையில் பின்னர் பல சாதனைகளை படைத்த ஒரு பாடசாலை என்று நாங்கள் கூறுவதற்கு காரணமாக இருக்கின்ற ஒரு பாடசாலையின் பின் மிஸ்ஸஸ் கனகாம்பிகை அவர்கள் இருக்கிறார்கள். அவர் புது வவுனியா புதுக்குளம் கனிஷ்ட வித்யா நிலையத்தின் அதிபராக 2010 கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். கல்வியில் மாத்திரம் அல்லாது இணைப்பாட விதானங்களிலும் சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்ற அதிபர் என்ற வகையிலே ஒரு இலக்கை நோக்கி செயற்படுகின்ற பொழுது பல சவால்களை நீங்கள் எதிர்கொண்டிருப்பீர்கள். அந்த சவால்களை முன்னுதாரணமாக கொண்டு எவ்வாறு பல அதிபர்கள் உங்களை போல உருவாக முடியும், அந்த சவால்களை நீங்கள் எவ்வாறு கையாண்டீர்கள், இதனை உதாரணங்களினூடாக விளங்கப்படுத்த முடியுமா? குறிப்பாக கல்வியாளர்கள் சவால்களை கண்டு பயந்து ஒதுங்கிக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே இந்த சவால்களை முறுகியடித்து எவ்வாறு உங்களது இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்கள், அதை எவ்வாறு ஏனைய அதிபர்களும் எடுத்துக்காட்டாக கொண்டு வரலாம்? இயன்றளவு 5 நிமிடத்திலிருந்து 6 நிமிடத்துக்குள் கதைக்கவும். நன்றி. முதலில் அனைவருக்கும் வணக்கம். இலக்கை நோக்கி செயற்படும் போது நிச்சயமாக சவால்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த வகையில முதல்ல முக்கியமான ஒரு விடயத்தை நான் இங்க குறிப்பிட வேணும். ஏனைய நிறுவனங்களோடு ஒப்பிடுகையில் பாடசாலைகள் சவால் நிறைந்தவை. இப்ப ஏனைய நிறுவனங்கள் வந்து கோவைகளோடையும் தொழில்நுட்ப உபகரணங்களோடையும் தங்களுடைய வேலைகளை கொண்டு போனாலும் மனித சமூகத்தோடு நேரடியாக செயற்படுகின்ற நிறுவனங்கள்ல பாடசாலை அதிமுக்கியமானது. இப்ப இதுல மனிதர்கள் வந்து பல விதமாக இருப்பார்கள். அத்தனை பேரையும் நினைத்து நாங்கள் ஒரு இலக்கை அடைவதென்பது, அதுவும் கிராமப்புற பாடசாலைகளில் அந்த இலக்கை அடைவதற்காக உழைத்த உழைப்பு பற்றி நான் சற்று தெளிவாக இங்கே குறிப்பிட வேண்டும். அப்போதான் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த விடயங்கள் விளங்கும். அந்த வகையில நான் அந்த இலக்குகளை வென்று சாதித்த பாடசாலையின் அதிபர் என்ற வகையில அந்த இலக்கை அடைய வேண்டுமாக இருந்தால் எதிர்நீச்சல் போட்டே ஆகும். அந்த எதிர்நீச்சல் என்றதை நான் நினைக்கிறேன், நான் எனக்கு கற்றுத்தந்த அனுபவங்கள் அத்தனையும் நான் அங்கே எதிர்நீச்சலாக நினைக்கின்றேன். 2010 நான் இந்த பாடசாலைக்கு நியமிக்கப்பட்ட போது நான் எனக்குள்ள சில இலக்குகளை தீர்மானித்தேன். ஏனென்றால் அந்த நேரம் வந்து நாடு இடம்பெயர்ந்து மீள் குடியேற்றத்திற்கு சென்றிருந்த அந்த காலப்பகுதி, எனக்கு ஒரு புதிதாக பாடசாலை ஒன்று வழங்கப்படுகிறது. அங்கே சென்ற நான் அந்த பாடசாலையின் அதிபராக செல்லும் போது அங்கே ஒரு ஓலை குடிசை, அந்த குடிசையிலே நான் எனது இலக்குகளை நான் தீர்மானிக்கின்ற போது பெரிதாக தீர்மானித்துக்கிட்டேன் என்பதை பின்புதான் உணர்ந்து, முதலாவதாக தரம் ஒன்றுல அனுமதிக்கின்ற அனைத்து மாணவர்களும் இந்த பாடசாலையை விட்டு தரம் 5 வெளியேறும் போது தேர்ச்சி அடைந்த மாணவர்களாக, அரசாங்க பாடத்திட்டங்களுக்கு அமைய தேர்ச்சி அடைந்த மாணவர்களாக வெளியேற வேண்டும். அந்த தரம் 5 தோற்றுகின்ற அனைத்து மாணவர்களும் 70 புள்ளிகளுக்கு மேலே எடுத்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஒரு இலக்காக இருந்தது. 2 இலக்கு இணைப்பாட விதான செயற்பாடுகளிலே புதுமைகள் படைக்க வேண்டும், அத்தோடு சாதனை படைக்க வேண்டும். அடுத்தது தேசிய பரீட்சையிலே சாதனை படைக்க வேண்டும். முன்பள்ளியை நிறைவு செய்து வருகின்ற குழந்தைகளுக்கு தரம் 1 ஒழுக்கம், சமய அறிவு, கலாச்சாரம், சுகாதாரம், மும்மொழியாற்றல், சுயநம்பிக்கை, தன்னம்பிக்கை, ஆளுமை போன்றவற்றை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கனவு. அடுத்தது பாடசாலையை கவிநிலையாக போன இவ்வளவு விடயங்களையும் நான் கொண்டு செயற்படையில் தனியாக செயற்பட முடியாது. தரம் 1 ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை 2010 பசுமையற்று ஒரு வெறும் ஓலை குடிசையிலே தரம் 1 குழந்தைகளை மாத்திரம் கொண்டு ஆரம்பிக்கப்படுகின்றது. இலக்குகளை அடைவதாக இருந்தால் நிச்சயமாக பெற்றோரை உள்வாங்க வேண்டும். என்னுடைய திட்டங்களை நான் பெற்றோர்களுக்கு முன்வைக்கின்றேன். முன்வைத்து அந்த பெற்றோர்கள் என்னை ஏற்றுக்கொண்ட பின்பு நான் அந்த அவர்களுடைய ஒத்துழைப்புடன் என்னுடைய பாடசாலை வேலைகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. பாடசாலை ஆரம்பித்து 1-2 ஒரு வெள்ளை வேன் ஒன்று வந்து நிற்கின்றது. ஒருவர் இறங்கி வருகின்ற நான் அப்போது 3 மேசை ஒரு பாலர் கதிரையிலே அமர்ந்திருக்கின்றேன். வருகின்றவரிடம் நான் ஒரு பாலர் மேசையை கதிரையை கொடுத்து அவரையும் அமர்த்தி கேட்டால் அவர் என்னிடம் கூறிய முதலாவது விடயம், நான் அது முதலாவது சவாலாக எடுத்தபடியே நான் இங்கே அதை குறிப்பிடலாம் என்று நினைக்கிறேன். அது அவர் கூறிய விடயம், நான் வெளியில விசாரிச்சு கூட்டு தான் வந்தேன், பாடசாலை எங்கெங்க வேலை செய்த நீங்கள், என்ன செய்த நீங்கள் என்றெல்லாம் விசாரிச்சு கூட்டு எனக்கு ஒரு வடிவ அழகான எங்களை தமிழ்ல சொல்லுவேன் மொட்டை கடிதம் கொண்டு வந்தது. நான் அதால பார்க்க வந்தேன், பரவாயில்ல நீங்க உங்களோட சட்டியோட கண்டக்ட் பண்ணி
அந்த விஷயத்தை நீங்க படிவா செய்யும் கொண்டு வாழ்த்தி விட்டு ஆலோசனை சொல்லி போட்டு போனார். அதே மாதிரி எங்களுடைய சட்டி வேலையகலி பணிப்பாளரும் நல்ல ஆலோசனைகளை எனக்கு கூறி அந்த பாடசாலை நகர்ந்து கொண்டு போனது. ஆனா அந்த பாடசாலை நகர்ந்து கொண்டு போயக்குள்ள கூடுதலாக எனக்கு இருந்த பிரச்சனை வந்து, அந்த பாடசாலை ஒரு முதலாவது மாதமே அழகான இரண்டு விழாக்களை செய்யும், கால்கோள் விழா. அதை நாங்க எல்லாம் புதுமையா செய்யறபடியா புதுமுகலவன் விழான்னு பெயர் வச்சிருந்தோம். இரண்டாவது மதிலக மெய்வெல்லுடர் திறனாய். இரண்டு விழாக்களும் 40 மாணவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு நடக்கையிலேயே அங்க விமர்சனங்கள் தொடங்கி, அடுத்த சவால் விமர்சனம், அதுக்கு அடுத்த சவால் வதந்திகளை பரப்பி விடுறது, அடுத்தது சிலரை மூளை செலவு செய்து குழப்பி விடுறது, நிதி பயன்பாடு, புதுமுகங்களின் வருகை, மற்றது பரீட்சை பெறுபவர்கள். இது இவ்வளவும் எனக்கு சவாலாக அமைந்திருந்தது. அந்த சவாலாக நாங்க எடுத்த விஷயங்களை எப்படி வெற்றி கண்டோம் என்று சொன்னா, எங்களுக்கு முதல் தேவை பெற்றோர்கள், அடுத்தது எங்களுடைய பணிமனை அதிகாரிகள். அவர்கள் ஊடாக அவர்களின் ஆலோசனைகளை பெற்று இந்த பெற்றோர்களுக்கு சகல விடயங்களையும் விளங்கப்படுத்தி நாங்கள் அந்த விடயத்தை எடுத்து செல்லும் போது, சவால்கள் வந்தாலும் எங்களுடைய பலம் வந்து பெற்றோர்களாகவும் பணிமனையாகவும் இருக்கும்போது, சற்று தளர்வாக இருந்தாலும் கூட இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற அந்த வெறி இருக்கும் போது, யாரும் எங்களை எதுவும் செய்ய முடியாது என்ற நிலையில் அந்த பாடசாலையை ஆரம்பித்து ஓட்டம் கண்டு கொண்டிருந்தது. அதுல நீங்க முதலாவது அந்த சவாலை எடுத்து நாங்கள் கண்ட விஷயம், வெற்றி கண்ட விஷயம் வந்து கற்றல் கற்பித்தல் செயற்பாடு, புலமை பரிசில் பெறுபவர்கள், இணைப்பாட விதான செயற்பாடுகள்ல வெற்றி, எல்லாம் தேசிய மட்டத்துல வெற்றி கண்டிருக்கிறோம், அதுவும் தொடர் வெற்றி. இது திருப்பி கேள்வி வினாக்களை என்னிடம் கேட்கும் போது நான் இந்த விளக்கங்களை சொல்லலாம் நினைக்கிறேன். அடுத்தது உங்களுடைய கேள்வி இருக்குதா, இல்ல சவாலை இன்னும் வடிவாக விளங்கப்படுத்தி சொல்லி. இந்த சவால்களும் குறிப்பாக முக்கியமாக பாடசாலை சமூகத்தினை ஒன்றிணைப்பதனூடாக மாற்றங்களை கொண்டு வரலாம் என்ற விடயங்களை குறிப்பிட்டிருந்த நீங்கள் மேலதிகமான கேள்விகள் கேட்பார் நினைக்கிறேன். நன்றி. அடுத்ததாக அதிபர் அமிர்தநாதன் அவர்கள், வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே பல விடயங்களையும் குறிப்பாக தொழில்நுட்பத்தினை முன்னுக்கு கொண்டு வந்த பாடசாலை அதிபர் என்ற வகையிலே ஸ்ரீ சுப்பிரமணிய வித்யாசாலையின் அதிபராக 3 வருடங்களாக பயணித்துக் கொண்டிருக்கின்றார். தொழில்நுட்பத்திலே வல்லுநரா இருந்தாலும் இவரிடம் ஒரு குறிப்பான ஒரு பொதுவான விடய கேள்வியை தான் நான் கேட்கப் போகின்றேன். ஒரு வரையறுக்கப்பட்ட கல்வி சூழலிலே சில கல்வி திட்டங்களை முன்மொழிந்து அதில் ஒரு அமைப்பு காணப்படுகின்றது. அத்துடன் தொடர்புள்ள திணைக்களங்கள் எவ்வாறான விதிமுறைகளுக்கு கீழே நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது பல கல்வியாளர்கள் குறிப்பாக அதிபர்கள் ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், புதிய சில விடயங்களை அமலாக்கம் செய்வது என்பது சவாலாக இருக்கின்றது. குறிப்பாக தொழில்நுட்பம், இதர பாட விதானங்கள், செயற்பாடுகள் போன்றவற்றை செய்ய முடியாது இந்த கல்வி சூழலிலே, ஏனென்றால் புள்ளி அடிப்படையிலான ஒரு பாடசாலை சூழல் தான் காணப்படுகின்றது. ஆனால் தன்னிச்சையான அதிபர்களும் ஆசிரியர்களும் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவ்வாறான விடயங்களை முருகியடிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பிற நிறுவனங்கள் போல பாடசாலை வந்து செயற்பட முடியாது என்பதும், இந்த பாடசாலையில் மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு அதிபர் ஆசிரியர்கள் நினைத்தாலே சாத்தியமானது என்ற விடயங்கள் தொடர்பாக கதைக்க முடியுமா? எவ்வாறான விடயங்கள் சாத்தியமாகும்? நாங்கள் வெறுமனே பாடசாலை கற்கை முறையில் தங்கியிருக்க முடியாது, மற்றும் இந்த கல்வி சூழலிலே ஒரு திணைக்களத்துக்கு கீழே நாங்கள் பயணிக்கிறது என்பது வெற்றி சில மாற்றங்களை செய்ய முடியாது என்கின்ற சொல்கின்ற அதிபர்களுக்கு நீங்கள் எவ்வாறு அந்த மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்று கூற முடியுமா? அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே ஒரு தடவை எமது பாடசாலை பற்றி அழைக்கு ஒன்றை இதே போன்ற அமர்விலே வழங்கியிருக்கிறேன். அதனை மீண்டும் செய்வது சலிப்பை தரும். அதைவிட நானே இறுதி பேச்சாளராக இருப்பதனால் நான் மிக உங்களுடைய கேள்விக்கு நேரடியாக விடையளிக்கவே விரும்புகின்றேன். அதன் மூலமாக சில விஷயங்களை தொட்டு செல்லாமல் நினைக்கின்றேன். ஏற்கனவே முன்வைப்புகளை வைத்த அதிபர்கள் உடைய நல்ல கருத்துக்களை இந்த அமர்விலே எங்களுடைய பாடசாலை ஆசிரியர்கள் சிலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பற்றி கொள்வார்கள். அவற்றையும் நாங்கள் இங்கே செய்து எங்களுடைய அடைவை மேம்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றோம். உங்களுடைய கேள்வியை நான் உடைத்தெடுத்திருக்கிறேன். ஒரு வரையறுக்கப்பட்ட கல்வி திட்டத்துக்குள் கல்வி அமைப்பு, அதனுடன் தொடர்புடைய திணைக்களங்கள் என்பன ஒரு குறிப்பிட்ட விதிமுறைகளுக்கு அமைவே நடத்தப்பட வேண்டும், உண்மைதான். ஆனால் இங்கே பார்த்த சில செயற்பாடுகள் வந்து
அந்த பிரமாணங்களுக்கு முரணாக இருப்பது போல் தோன்றினாலும் உண்மையில் அவை முரணானவை அல்ல. நிதி பிரமாணங்களும் நிர்வாக நடைமுறைகளும் தவறு அல்லது குற்றம் ஒன்று நிகழாமல் இருக்க உதவுவதை அன்றி கல்வியில புதிய நுட்பங்களையோ அல்லது பரிச்சாத்த முயற்சிகளுக்கோ அது தடை போடுவதில்லை. அப்ப அதுல நாங்கள் எந்த ஒரு விஷயம் நாங்கள் சொல்ல போறது ஒரு நிதி பிரமாணத்தை நாங்கள் மீறிட்டோம் அல்லது நிர்வாக நடைமுறைகளை மீறிட்டோம் தான் சொல்ல முயற்சிப்போம். ஆனா அப்படியான இங்கே ஒரு இல்லை. மாணவர்கள் உரிய தேர்ச்சிகளை உரியவாறு அடைந்தனரா என்பதே முக்கியமானது. மாறாக கற்பித்தல் முறைகளோ கற்பித்தல் சாதனங்களோ இவை என்பது முக்கியமானது. ஆகவே மாணவர்கள் எப்படி மாணவர்களுக்கு எப்படி கற்பிக்க வேண்டும், எந்த உபகரணங்களை பயன்படுத்தி கற்பிக்க வேண்டும் என்ற முடிவு எடுக்கின்ற சுதந்திரம் வந்து ஆசிரியருக்கு தான் இருக்கு. அவர்தான் அந்த முதல்நிலை முகாமையாளர் என்று சொல்லப்படுவார். அவரே அங்கே தீர்மானிக்கின்றார். எல்லா வாய்ப்புகள் இருக்கின்ற ஒரு ஆசிரியர் கூட ஒரு மரத்துங்களை ஒன்றை கற்ற வைப்பதை மேற்கொள்ள முடியும். அப்ப எப்படி கற்பிக்கணும், எப்படி கற்பிக்கணும், எந்த உபகரணங்கள் பயன்படுத்தணும் என்று சொல்ற அதிகாரம் வந்து வேறுவருக்கும் இல்லை. அதிபரோ அல்லது வலையை கழித்து நிற்கலாமோ அல்லது மாகாண கழித்து நிற்கலாமோ அல்லது அமைச்சுக்களோ இவர்களுக்கு வசதிப்படுத்துகின்ற வேலைகளை செய்வதே தவிர வேறு எதையும் செய்வது. அப்ப இந்த இதை விஷயத்தை வச்சுக்கொண்டு நான் ரெண்டு பாடசாலைகள்ல முழுவதும் திறன் வகுப்புகளை உருவாக்கி இது வெளியில இருந்து பார்க்கக்கூடிய ஏதோ கல்வி அமைப்புக்கும் முரணாக தொழிற்படுவது போல் இருக்கு. ஆனா இல்ல, கல்வி அமைச்சின்ற புதிய கல்வி நிகழ்ச்சி திட்டங்களில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக சொல்லப்படுவது திறன் வகுப்புகள். ஆகவே கல்வி அமைச்சு எதிர்பார்க்கிறது இவ்வாறான திறன் வகுப்புகளை உருவாக்க வேண்டும் என்று. ஆனால் அவர்களால தீபாவளியில எல்லா பாடசாலைகளையும் இவ்வாறு உருவாக்க முடியாத போது தன்னிச்சையாக உருவாக்கவர்களை அவர்கள் விரும்பிய இதே வச்சுக்கொண்டு நாங்கள் 2018 முழுவதும் டேப்லெட் கொண்ட கணினி வகுப்புகள் ஒன்று உருவாக்கி இதுவும் அந்த கல்வி முறைக்குள்ளே இருக்கு. எம் லேர்னிங், மொபைல் லேர்னிங் சொல்லி சொல்றோம். இந்த முறைகள் காணப்படும். 2017 நாங்கள் காணொலி மூலம் ஆங்கில வகுப்புகளை மேற்கொண்டு செய்திருக்கிறோம். இது இந்த கல்வி முறைக்கு முரண்பாடாக இருக்கும் என்று சொல்றதுக்கு இல்லை. உண்மையில உயர்கல்வி செயல்பாடுல நிதியை பயன்படுத்திய நிபுணத்துவ சேவையை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுது. அப்படி இருக்கின்ற ஒரு சூழல்ல நாங்கள் அமெரிக்கால இருக்கின்ற புலம்பெயர்வர்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆங்கிலத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இதையெல்லாம் நாங்கள் எங்களுடைய முறைமைகளுக்கு அப்பால் பட்டது என்று சொல்லலாம். இன்னொரு கேள்வி ஏற்படுத்தது, பாடசாலை மாணவர்களுக்கு முறைசார் கல்வி தகுந்த விடயங்களை கொண்டு செல்றது வரவேற்கப்படுகிறது. அது உண்மையான ஒரு பிரச்சனை தான். என்ன பிரச்சனையா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, பரிச்சய மைய கல்வி ஆரம்ப கல்வியை பொறுத்தவரை தரமேந்து பிள்ளை பரிசல கட்சியை நோக்கியே பிள்ளைகள் வழிபடுத்தப்படுகிறார்கள். இதே மாதிரி இடைநிலை கல்வி, இடைநிலை கல்வியிலே காப்பதா சாதாரண பரீட்சைக்கும் காப்பதா உயர்தர பரீட்சைக்குமாக வழிப்படுத்தப்படுவதன் காரணமாக உண்மையான பிள்ளைகளோட உள்ளார்ந்த ஆற்றங்கள் வெளிப்படுத்தப்படுவதில்லை. உண்மையில விளையாட்டு, இசை, புத்தாக்கம் போன்றவற்றுக்கு சமூகத்திலையும் கூட அங்கீகாரம் காணப்படுது. இப்போ ஒலிம்பிக் போட்டி நடக்குது, அந்த 4 நாளைக்கு கிடைப்பாங்க. இந்த ஒலிம்பிக் கேம்ல வெல்லணும், எங்களை பிள்ளைகளை ஒன்றும் சாதிக்கல, தமிழ்நாட்டில் ஒன்றும் செய்யல, அப்படி இப்படியெல்லாம் கதைப்பார்கள். சேர்ந்து அதை எல்லாத்தையும் விட்டுவிட்டு இந்த 5வது ஆண்டு சோதனைக்கும் ஓயலுக்கும் நெய்யலுக்குமாக பயன்படுத்தி திருவாங்க. அப்ப இந்த முறைமை ஒன்று இருக்கிறது, இது ஒரு சவால் தான். ஆனால் இப்போது மாற்றங்கள் படிப்படியாக ஏற்படுத்தப்பட்டிருக்குது. சிறிய சிறிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. அவைகள் வந்து வருங்காலத்துல அதுக்கு முயற்சியா இருக்கு. இதில் ஏன் அதிபர் ஆசிரியர்கள் தயக்கம் காட்டுவது ஏன் என்பது உண்மையான பிரச்சனை. ஒன்று, புதிய சிந்தனைகள் வந்து பொதுவாக அதிபர்களிடம் இல்லை. இல்லை இருக்கிற அதிபர்களுக்கு நானும் எல்லாம் புதிய சிந்தனைகளோடு இருக்கிறது. ஆனால் சிந்தனைகள் வந்து அவர்களிடம் இருக்காமல் இருக்கிறது ஒரு பெரிய குறைபாடாக காணப்படும். அவர்கள் யாரோ ஒருத்தர் போட்டு தந்த பாதையின் மீது ஓடுவதற்கு திரும்புகிறார்களே தவிர தாங்களே ஒரு புதிய பாதைகளை கண்டு ஓட அவர்கள் இருப்பது இல்லை. 2வது விஷயம், வளங்களை தேடுவதற்கு அசந்த போக்கு. நிறைய வளங்களுக்கான வாய்ப்புகளும் தாராளமாக இருக்குது. எந்த ஒரு நுட்பமும் எந்த உபகரணங்களும் தேவை என்று சொன்னாலும் அவை பாடசாலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அவர்கள் அதை தாங்களாக தேடி பெற்றுக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் இல்லை. அடுத்தது, தொழில்நுட்பத்தின் மீதான ஒரு பயம். தொழில்நுட்பம் என்பது ஒரு இடைஞ்சலான விஷயம். அதால அது பற்றிய பயம் வந்து தொடர்ச்சியாக இருந்து ஒன்று. அடுத்தது வந்து ஒரு அப்டேட் இல்லை, திட்டப்படுத்தாதான் இருக்கு. எங்களை பொறுத்தவரை எங்களுடைய தேச எங்களை சூழல்ல 60 வயதை அன்றுகின்ற அதிபர்கள் அல்லது ஆசிரியர்கள் ஏதோ தன்னுடைய வேலைக்கு பங்கம் இல்லாமல் வேலையை செய்துவிட்டு போகலாம் என்று மட்டுமே நினைக்கிறார்களே தவிர
புதுசு புதுசாக ஏதாவது தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து அதை செய்வதற்கான எண்ணப்பாடு இல்லை. அடுத்தது ஆசிரியர் ஒரு சேவை தொழிலாக கருதாது, உதாரணமாக அதையும் மற்ற தொழில் போது சம்பளத்துக்கான தொழிலாக கருதுகின்ற அதிபர்களும் ஆசிரியர்களும் ஒரு பெரிய குறைபாடு இந்த இதில் புதிய விஷயங்களை கொண்டிருப்பது. இதேவேளை ஆசிரிய கல்வியில் தொழில்நுட்ப கல்வியின் முக்கியத்துவம் உணரப்படாமல் உண்மையில் இங்கே கல்வியியல் கல்லூரி விரிவுரையாளர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் போல் தோன்றுகிறது. ஆசிரியர்களுக்கு இந்த நவீனமான நுட்பத்துகளுக்கூட கற்றல் கற்பித்தலை மேற்கொள்வதற்கான ஆற்றல்களையும் திறமைகளையும் அவை வழங்கிவிடுவது இல்லை. ஆகவே இவ்வாறான சூழலில் தான் அதிபர் ஆசிரியர்கள் இவ்வாறு தயக்கத்தை காட்டுகிறார்கள். அப்போ இந்த விஷயங்களை எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்காக ஒரு இடங்களும் இல்லை. இவையெல்லாம் அதிபருடைய சிந்தனை எண்ணங்கள் மாற்றங்களின் மீது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் விரைவாக ஒரு ரெண்டு நிமிடத்துக்கும் மீதியினை வகை செய்கின்றேன். எங்களுடைய பாடசாலையை நாங்கள் உள்ளூரில் ஒரு உலகத்தரம் வாய்ந்த கல்வியை வழங்குகின்ற அமைப்பாக திட்டமிட்டு நடைமுறைப்படுத்துகிறோம். 2022 நாங்கள் என்ன முதன்மை ஆரம்ப பாடசாலையாக எங்களை பாடசாலையை உருவாக்குற குறுங்கால இலக்கோடு இயங்கிக் கொண்டிருக்கிறோம். 2022 புதிய இலக்கு தீர்மானிக்கப்படும். இதில் நாங்கள் அதுக்காக நாங்கள் 16 திறன் வகுப்புகளை எங்களுடைய பாடசாலையை எல்லா வகுப்புகளையும் திறன் வகுப்புகளாக்கணும். 16 திறன் வகுப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கேஃப் எடுக்கேஷனுடைய நிதி பங்களிப்பு கணனி வளங்களில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கேஃப் எடுக்கேஷன் பங்களிப்பில் ஒரு 3D பிரிண்டர் வசதி கொண்ட ஒரு வகுப்புறை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் 2017 ஆண்டிலே டேப்லெட் கணனிகளுடன் கூடிய ஒரு வகுப்புறைகளை உருவாக்கியிருந்தோம். இப்போது அவர்கள் உயர்கல்வி இடைநிலை வகுப்புகளை கற்கிறார்கள். அவர்களுக்கு இது ஒரு சிறப்பான வாய்ப்பாக இருக்குது. இந்த கோவிட் காலத்திலே கற்ற கற்பித்தலுக்கான வாய்ப்பாக இருக்கிறது. நாங்கள் பாடசாலை மீள ஆரம்பிக்கின்ற போது இன்னும் ஒரு வகுப்பை உருவாக்கியிருக்கிறோம். இந்த வருட இறுதிக்குள் ஒரு வெர்ச்சுவல் கிளாஸ் ரூம் ஒன்றை உருவாக்குவதற்கான முயற்சிகள் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் முழுமையாக இணையவழி கற்ற கற்பித்தல்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் கொண்டிருந்தோம். இதற்கெல்லாம் அந்த பெரிய பரிசோதனை முறை கற்றல், கடித எண்ணக்கிறத விருத்தி, ஆக்கத்திறம் விருத்தி, களப்பயணம் இவ்வாறான விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒருபோதும் அனுமதி எடுப்பதில்லை. ஏனென்று சொன்னால் அது 5 ஆண்டு திட்டம், 1 ஆண்டு திட்டம் மற்றும் திட்டங்களுக்கூடாகவே அவை திட்டத்துக்கூடாகவே அனுமதி பெறப்பட்டிருக்கிறது. ஆகவே திரும்ப திரும்ப அந்த அனுமதியை பெற தேவையில்லை. அந்த அனுமதிகளை பெற்று நாங்கள் இந்த பிள்ளைகளை அழைத்து சென்று அந்த கற்றல் சூழலில் கற்பிக்கக்கூடிய சூழல் இருக்குது. லைப்ரரிகளை மேம்படுத்தி இருக்கிறோம். விளையாட்டு திறன் விருத்திகளை மேம்படுத்திருக்கிறோம். இதெல்லாம் வந்து எங்களை மேலதிகமாகும். இதே போல இந்த மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக நிதி ஆதாரங்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பாடசாலையிலே கல்வி இருக்கின்ற எந்த ஒரு மாணவனும் பொருளாதார ரீதியாக நலிவிட்டு கல்வியை விடுகின்ற சூழல் அது இருக்கின்ற சூழல் இல்லாத மாதிரி செய்திருக்கிறோம். உதாரணத்துக்கு பல்கலைக்கழகத்துக்கு அனுமதி வருகின்ற மாணவர்களுக்கு 500,000 ரூபாய் வரையான நிதி வளங்களைப்படி வளர்த்திருக்கிறோம். இதை விட நாங்கள் இந்த எங்களுடைய அடைமட்டம் பாடசாலை ரீதியிலே மிக சிறப்பாக இருக்கிறது. ஆகிய பாடம் சாரா திறன்களை விருத்தி செய்வதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம். எங்களுடைய பாடசாலையில் மிகச்சிறப்பான விஷயம் மாணவர்களுடைய தலைமைத்துவ விருத்தி தரம் ஒன்றிலே கேஃப் எடுக்கேஷன் நிதி பங்களிப்பில் உருவாக்கப்பட்ட 3D பிரிண்டர் கிளாஸ் ரூம் தரம் 1 மாணவர்களை தலைமை தாங்கி செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு. உண்மை அனுபவங்களை பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளை செய்திருக்கிறோம். பொருளாதார மேம்பாடு மற்றும் ஆசிரியர்களை அந்த என்னென்ன ஒப்புக்க முடியுதோ அதையெல்லாம் உடனே அப்டேட் செய்து அவர்களுக்கு சான்றுகளை வழங்கி விடுகின்ற ஒரு பொறுமுறையை வைத்திருக்கின்றோம். சாதனைகளாக நாங்கள் வருடா வருடம் 2018 33 மாணவர்கள், 2019 44 மாணவர்கள், 2020 47 மாணவர்கள் தரமேந்து உடனே பிரசிடண்ட் வெட்டு புள்ளிகளுக்கு மேலே பெற்றார்கள். இந்த வருடம் நாங்கள் சுமார் 55-60 மாணவர்களை இலக்கு வைத்திருக்கின்றோம். அது எங்களுடைய பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவ தொகையில் 50% இருக்கும். இவ்வாறான சில செயல்திட்டங்களை செய்கிறோம். தேசிய ரீதியாக சாதனைகளை படைத்திருக்கின்றோம். பண்டு தலைச்சுட்டியிலே 3 வருடங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் விருதை பெற்றிருக்கிறோம். நன்றி.